இன்றைய இயற்கை மேல்வின் நிகழ்ச்சியுடன் வழக்கம் போல எழுத்தாளர் ஆய்வாளர் இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டின் உயர் விருது பெற்றவர் திரு குருபாதம் ஐயா அவர்கள் என்னுடன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் குருபாதம் ஐயா அவர்களே. வணக்கம் ஜெயராஜ் அவர்களே. இன்றைய தினம் எங்களோட நிகழ்ச்சி இயற்கையும் இயல்பும் 12 மணியையும் தாண்டி வளமையாக செல்வதுண்டு. சில வேளைகளில் 2:30 மணி வரையும் சென்றிருக்கின்றது. இன்று மிட்லன் சேர்ச்சில் நடக்கும் அந்த வைபவத்தை ஒட்டி எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி அங்கிருந்து அவர்களுடைய தொடர்பு கிடைத்து அவர்கள் நேரலை செய்ய தொடங்கியதும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிப்பாட்டி அவர்களுக்கு முன்னுரிமை வழங்குகின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் விசேஷ சொற்பொழிவாளராக மலர்விழி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட். அவர் பொதுவாக இங்கே எல்லோருக்கும் எங்களுக்கு இந்த கண் தொடர்பான கேர்களும் கண்ணாடிகளும் மிக மிக தேவையாகவும் இருக்கின்றது. சில வேளையில் கண்ணாடியினுடைய இது எங்களுடைய அதனுடைய பரிமாணம் அதனுடைய போடுகிற முறைகள் அதனுடைய அமைப்பு பிழைத்தாலே எங்களுக்கு நடந்து செல்லும் பொழுது கூட ஒரு தலை சுற்றுறது போல நிலங்கு சுற்றுறது போல எல்லாம் இருக்கிறது. ஆனால் இது அவ்வளவு மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு அதை பற்றி பேச வந்திருக்கும் மலர்விழி அவர்கள் என்னமோ அவர்களுக்கு பெற்றோர்கள் முன்கூட்டியே அவள் இந்த துறையில் தான் இறங்குவான் தெரிஞ்சோ எனக்கு தெரியவில்லை, அவளுடைய பெயரில் விழியையும் சேர்த்திருக்கின்றார்கள். ஆமாம், அற்புதமாக சொன்னீர்கள். நான் என்னுடைய அவள் பற்றிய அறிமுகம் நான் அதிகம் இதில் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் அவனுடைய நேரம் மிக குறுகிய நேரம் இருக்கிறதால அவளுக்கு நிறைய நான் சந்தர்ப்பங்களை கொடுத்து நான் தேவை வரும் பொழுது நான் இடையில் பேசலாம் என்று நினைக்கின்றேன். மலர்விழி அம்மா அவர்கள், நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தி நேருடன் தொடர்பு கொள்ளுங்கள். முதல் கண் மலர்விழி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை எங்களுடைய கலையத்தின் சார்பிலே இங்கே வருகை வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். என் பேர் மலர்விழி. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு உங்களோட கண்ணை பற்றி பொதுவாக கதை பண்ணி சொல்லி வந்திருக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி நேரம் வந்து குறுகிய நேரம் பண்ணபடியாக பொதுவான டீட்டெயில்ஸை நான் சொல்லுகிறேன். நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக இப்போ ஒன்டாரியோவில் ஆப்டாமெட்ரிஸ்ட்டாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ ஆப்டாமெட்ரிஸ்ட்ன்னு சொல்லிக்க நாங்கள் வந்து ப்ரைமரி கேர் ப்ரொவைடர்ஸ் ஃபார் ஐ கேர். ஸோ இப்போ பார்வையிலிருந்து கண்ணின் ஹெல்த் நல்லா இருக்குது அந்த மாதிரி எல்லா செக்கப்பும் எங்களிடத்து நாங்கள் செக் பண்ணுறது. அப்படி ஏதாவது பிரச்சனை அதுக்குள்ள கண்ணில் இருந்த ஸ்பெஷலைஸ் கேர் தேவை, சர்ஜரி தேவை, ஸ்பெசிஃபிக் டிசீசஸுக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமென்று சொன்னால் ஆப்தமாலஜிஸ்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை நாங்கள் அனுப்புறது. மற்ற ஐ கேர்ண்டு வரைக்கும் ஆப்டிஷியன்ஸ்ண்டும் இருக்கணும். அவள் வந்து இப்போ நாங்களோ ஆப்தமாலஜிஸ்ட்டோ கொடுக்குற கண்ணாடி பவரை வந்து கண்ணாடியோ கான்டாக்ட் லென்ஸோ அவை டிஸ்பென்ஸ் பண்ணலாம், அதை கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்டான ஏரியா இருக்குது. கடமை என்ன? நாங்கள் வந்து இப்போ ஒரு பேஷண்ட்ஸ் வந்தால் நாங்கள் ஃபுல் ஐ கேர் செக் பண்ணணும். இப்போ பார்வை சரியாக இருக்கண்டு பார்வைக்கு கண்ணாடி தேவைண்டா கண்ணாடி கொடுக்குறது, கான்டாக்ட் லென்ஸ் அந்த மாதிரி அடிஷ்னல் டிவைசஸ் அது ஏதாவது வேணுமெண்டா கொடுக்குறது. மற்றது கண்ணின் ஹெல்த்தையும் பார்க்கணும். இப்போ கண்ணின் ஹெல்த்னு சொல்லிக்க லென்ஸ் உள்ளே இருக்கிற பிளட் வெசல்ஸ் நரம்பு எல்லாம் சரியாக இருக்கா, ப்ரெஷர் கண்ணில் இருக்கிற ப்ரெஷர் நோமெல்லாம் இருக்குதா அந்த மாதிரி செக் பண்ணுறது. அப்போ இப்போ ஒன்றரை விளையாண்டு பார்க்க 19 வயசுக்கு உட்பட்ட எல்லாருக்குமே ஓஹிப் வந்து கவர் பண்ணும். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா ஓஹிப் கார்டை யூஸ் பண்ணி கண் செக் பண்ணலாம். அது நாங்கள் 6 மாதத்துலேருந்து குழந்தையால் இருக்கேக்கு 6 மாதத்துலேருந்து 19 வயசு வரைக்கும் செக் பண்ணலாம். அப்போ அப்படியாவே வரையக்குள்ள பார்வையை மட்டும் செக் பண்ணாமல் அவைக்கு கலர் சரியாக இருக்குதா, மசில்ஸ் அலைன்மெண்ட் சரியாக இருக்குதா, அவங்க டெப் பெர்செப்ஷன் சரியாக இருக்குதா அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணுறது. அதோட ஹெல்த்தும் அது அந்த அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி பார்வை இல்லையண்டா தான் கண்ணாடி கொடுக்குறது. இப்போ புதுசாக இன்ட்ரு ஒன்றரை ஒரு ப்ரோ
ப்ரோக்ராம் வந்திருக்கு, அதன் பேர் ஐசிஐ லேர்ன். அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லலாம்னு நினச்சேன். அது என்னென்னு சொன்னால், இப்போ ஜேகே ஜூனியர் கிண்டர் கார்டன் போகிற பிள்ளைகளுக்கு ஓஹிப் மூலம் கண் எக்ஸாம் ஃப்ரீ, ஆனால் அவைக்கு கண்ணாடி தேவையண்டா கிளாஸஸும் ஃப்ரீ. அந்த ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட் நாங்கள் அந்த ப்ரோக்ராமில் சைன் பண்ணியிருந்தேன், அது அந்த கண்ணாடி வந்து அவைக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த ரீசன் என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு சில நேரம் பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ண வரைக்கும் கண்ணுக்கு செக்கப் பண்ணுறதுக்கு கொண்டு வர மாட்டாங்க பேரண்ட்ஸ். ஏன்டா எல்லாம் ஓகேண்டாவே நினைப்பினம் சரி. அப்போ இது வந்து இந்த ப்ரோக்ராம் உள்ள ஒரு ஒரு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வர மாதிரி, அதே நேரம் நாங்கள் செக் பண்ணி கண்ணாடி தேவையில்லையாண்டா அவேண்ட வயசுக்கு ஓகேன்னு சொன்னால் எடுக்க தேவையில்லை. ஸோ நான் அது இன்னும் அது அந்த எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரணும் அந்த ப்ரோக்ராம் பற்றி. ஒன்டாரியோ கவர்மெண்ட், நாங்கள் மற்ற சில லென்ஸ் கம்பெனிகள் சேர்ந்து அந்த அந்த ப்ரோக்ராமை செய்கிறோம். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு மேல அது இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. எக்ஸாம் எல்லாருக்குமே கவர் பண்ணும், ஆனால் கிளாஸஸ் ஜூனியர் கிண்டர் கார்டன் கிட்ஸுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கு பிறகு கண்ணாடி தேவையான பீங்காவோட பாடியா நாங்களும் ஜூனியர் கிண்டர் கார்டன் இல்லையே. ஆனால் ஆனால் அது உங்களுக்கும் ஃப்ரீ தான், என்னென்னா 65 அந்த தகவலை நீங்கள் விட்டு விட்டீர்கள். ஸோ 65 வயசுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் கண் அதுக்கும் செக்அப் ஓஹிப் கவர் பண்ணும். காரணம் என்னென்னா 65 வயசுக்கு பிறகு நிறைய கண்ணில் வருத்தங்கள் வாரது. இப்போ அது வயசோட சேர்ந்து வர ப்ராப்ளம், இப்போ கேட்ராக்ட், மேக்குலர் டிஜெனரேஷன், அந்த பிக்மெண்ட்ஸ் மாறுறது, மற்ற நரம்பில் வர பிரச்சனை, கிளக்கோமான்னு சொல்லி. ஸோ அதுக்கு அந்த அந்த வயதோட வர சேஞ்சஸ் எதிர்பார்க்குறபடியாக 65 வயசுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் கண் செக் பண்ணலாம். ஆனால் நாங்கள் பார்க்கல கண்ணுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் 3 மாதமோ 6 மாதமோ தேவைக்கேற்ற மாதிரி முதல் கூப்பிடுவோம் ஃபாலோஅப்புக்கு, அதுவும் ஓஹிப் கவர் பண்ணும். இடப்பட்ட வயசு அந்த 19 வயசுக்கு மேலேயும் 65 வயசுக்கு இடப்பட்டாக்கள் டயபிட்டிஸ் இருந்தால் அவைக்கும் ஓஹிப் கவர் பண்ணும். டயபிட்டிஸ் அல்லது இப்போ உடம்பில் வேறு ஏதாவது வருத்தம் அது கண்ணை தாக்கும்னு சொல்லி ஃபேமிலி டாக்டர் சொன்னால் அது வந்து அவைக்கு கவர் பண்ணும். டயபிட்டிக்காரருக்கு வயது அண்டு இல்லை, அந்த நோய் உள்ளவர்களுக்கு அதன் காரணம் என்னென்னா, இப்போ டயபிட்டிஸ் வந்து ஒரு ஸ்மால் பிளட் வெசல் டிசீஸ் தானே, அது எப்படி கிட்னியை கண்ட்ரோல் பண்ணி இருக்காட்டி அது எப்படி கிட்னியை பாதிக்குதோ அப்படி கண்ணையும் பாதிக்கும். டயபிட்டிஸ் வந்து ஒரு லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ், இப்போ அதுதான் அது வந்து பார்வையை இல்லாமையே பண்ணலாம். அப்போ கட்டாயமாக டயபிட்டிஸ் இல்லை ஒவ்வொரு தரம் அனுவல் ஐ எக்ஸாம் செய்யணும். அப்படி இல்லையாண்டா கூட இப்போ அப்படி வந்து செக் பண்ணிக்கு அங்கே நாங்கள் ட்ராப்ஸ் விட்டு அல்ல பிக்சர்ஸ் எடுத்து கண்ணுக்குள்ளே பார்ப்போம். அதுக்குள்ளே ஏதாவது ப்ளீடிங் அப்படி இருந்து ஏதாவது டயபெட்டிக் ரிலேட்டட் சேஞ்சஸ் இருந்தால் நாங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்காவோ ஏழியாவோ கூட்டி ஃபாலோஅப் பண்ணி செக் பண்ணுவோம். ஆனால் கட்டாயமான விஷயம் என்னென்னா, டயபிட்டிஸ் இருக்கிற ஒவ்வொரு தரம் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க கண் செக் பண்ண வேணும். எங்களுக்கு இதுலேருந்து ஒன்று தெரியுது, நாங்கள் இந்த கண்ணை அடிக்கடி பரிசோதனை செய்து கண்ணை பாதுகாத்து கொள்ள வேண்டிய முக்கியத்துவத்தை அம்மா அவர்கள் தெளிவுமாக சொல்லி கொண்டிருக்காங்க. நான் இதில் ஒரு சம்பவம் என்று சொல்லுவேன். ஒரு கண் இவர் நியூயார்க்கில் ஒரு முறை மின்சாரம் திடீரென்று இல்லாமல் போயிட்டுது, ஒரு 3-4 செகண்ட் தான். அந்த 3-4 செகண்டுக்குள்ளே உலகத்திலே அதி கூடின கிரைம் அந்த நேரத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த 3 செகண்டுக்கு இதே போல இவர் தோமஸ் அல்வா எடிசன் அவர் தான் எங்களுடைய பல்ப் ஒளியின் கண்டுபிடித்த அவருடைய ஒரு தினத்துக்கு திடீரென்று லைட்டை நிப்பாட்டி திருப்பி ஆன் பண்ணினவர் அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்குள்ளேயே எங்க அங்கிருந்தவர்களுக்கு அந்த உலகமே தெரியாத மாதிரி போயிட்டது. அப்ப இதுல இருந்து அந்த கண் நாங்கள் பாதுகாக்க வேண்டியதும் கண்ணொளி தெரிய வேண்டியதும் எவ்வளவு முக்கியம் என்று இதில் எங்களுக்கு தெரிய வருது. அதை மலர்வழி அவர்கள் வலு தெளிவாக சொல்லி சொல்லி கொண்டு வருகின்றேன். தேங்க்யூ. அண்ட் அதோட வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அது முக்கியம். இப்ப நாங்க வளமையா என்ன நடக்கிறேன்னா, இப்ப
பார்க்க ட்ரைவ் பண்ணக்கூடியதாக இருக்குதா, ஸ்கூலில் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் கிட்ஸ் இல்லை, மற்ற பெரியாக்கள் வந்து ட்ரை எல்லாம் ஓகேயா இருக்குன்னா நாங்கள் நினைக்கிறது வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ கண்ணையின் போய் செக் பண்ணுவானு சொல்லி ஸ்பெஷலி இடப்பட்ட வயசுக்காரர் இங்கே ப்ரைவேட்டாக பே பண்ணி செய்யக்குள்ள தேவையண்டா மட்டும் போய் செய்கிற ஒரு விஷயம் மாதிரி. ஆனால் எங்களுக்கு தெரியாமலேயே பெரிய அறிகுறி ஒன்றும் இல்லாமல் கண்ணுக்குள்ளே பிரச்சனைகள் நடக்கலாம். அப்போ அந்த இடப்பட்ட வயசுக்காரர் கூட ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்க கண்ணை செக் பண்ணி பார்க்குறது கட்டாயம். அதுவும் 40 வயசு வரைக்குள்ள எங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணில் இருக்கிற அந்த ஃபோக்கஸிங் மசில்ஸ் இருக்குது. அது அதுதான் அந்த லென்ஸ் ஒரு இடத்துல வச்சிருக்கிறது. அது வந்து அந்த மசிலில் மாற்றம் வரைக்குள்ள எங்களுக்கு கிட்ட பார்வை குறையக்கு தொடங்கிடும். இப்போ சின்னலத்து வாசிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும், உடைய கையை கொஞ்சம் நீட்டி தான் வாசிக்க வேண்டி வரும். அது வந்து இப்போ நீட்டியும் இப்போ முடியலையோ அப்போ தான் எங்கள்ட்ட வந்து செக் பண்ணிவிடும். இல்லையாண்டா இப்போ ஓவர் த கவுண்டர் அந்த ரீடிங் கிளாஸை போய் போட்டு போட்டு பார்த்து அதில் எது இந்த நம்பர் பார்க்கக்கூடியதாக இருக்கோ அதை பார்ப்போம். இதில் ஒரு கேள்வி, அந்த ஓவர் த கவுண்டர் எடுத்து போடுறது என்னது கண்ணுக்கு பொருந்தினால் சரிதானே? அது சரி. கூடுதல் இப்போ அவைக்கு வேறு தூர பார்வையில் பிரச்சனை இல்லைன்னா அது சரி. ஆனால் கண் நேரத்தில் 2 கண்ணும் ஈக்குவல் பவர் இருக்காது. அப்போ நாங்கள் அதை போட்டேக்க எங்களை அறியாமல் ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கு மற்ற கண்ணு, அதனால் தலையடி ஐ ஸ்ட்ரெயின் அதுகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஒருக்கா இப்போ இங்கே எங்கிட்ட வரைக்க நாங்கள் தச்சுலாம் ஒரே நம்பர் தான் 2 கண்ணுலையும் பாவிக்கிறேன்டா. நான் வந்து சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு கவுண்ட் டாலர் ஸ்டோர் கிளாஸஸை விட இப்போ நல்ல குவாலிட்டியில் கிளாஸஸ் இப்போ மற்ற கடையில் விற்கும். அந்த கடையில் இருக்கிற கண்ணாடி லென்ஸ் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். ஒரு கொஞ்சம் நேரம் வாசிக்கிறதுக்கு அவைக்கு 2 கண்ணும் ஈக்குவலாக இருந்தால் அது இல்லை வாங்கி பாவிக்கிறதுல தப்பே இல்லை. இப்போ ஏன்டா அது எக்கனாமிக்கல் தானே, அது ஒரு $35 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் அவை வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் வாசிக்கணும். அதால் அவைக்கு தலையடி ஒன்றும் இல்லையாண்டா பிரச்சனையே இல்லை. அந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டு தூர பார்க்கல, அதான் ஒரு பிரச்சனை. அப்ப மூக்குல எழுத்தோ இல்ல தலையில மேல போட்டு தான் இப்ப டிவி பார்த்துக்கொண்டு வாசிக்கிறேன்டா. இப்ப கண்ணை கொஞ்சம் பதிச்சுட்டு தான் அந்த வேலையை பார்க்கணும். அப்ப அந்த நேரத்துல தான் அந்த பைஃபோக்கல் இல்லையாண்டா ப்ரோக்ரஸிவ் சொல்லி அந்த எல்லாம் சேர்த்த கண்ணாடி வரும். அப்ப அந்த அந்த சேஞ்ச் வரைக்கும் அட்லீஸ்ட் ஒருக்கா செக் பண்ணி சரியான அட்வைஸ் தான் கொடுப்போம் நாங்க. இப்ப பவர் வித்தியாசம் பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி கொடுக்கறது. மேட்டா இப்ப வந்து டெக்னாலஜி சேஞ்ச் பண்ணிக்க நிறைய பேர் நாங்கள் இப்போ நீங்களே இப்போ ஸ்க்ரீனை பார்த்துக்கொண்டு தான் தெரிஞ்சாயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்க அந்த டிஜிட்டல் ஸ்ட்ரெயினும் இருக்கும். அப்போ அதுக்கு ஏதாவது கண்ணாடி உங்களோட கண்ணுக்கு ரிலாக்ஸ் பண்ணுமா இல்லையாண்டா நீங்கள் ஒவ்வொரு நாள்லையும் இப்போ எவ்ரிடே சேஞ்சஸ் ஏதாவது செய்யலாமா? நாங்கள் இப்போ கண்ணுக்கு ஹெல்த்தியாக வச்சிருக்கிறதுக்கு ஃபுட்டில் இருந்து ஏதாவது இந்த எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது செய்யலாமா? அந்த மாதிரி அட்வைஸ் கூட நீங்கள் உங்களுக்கு இருக்கிற கன்சர்னை கட்டாயமாக நீங்கள் உங்களோட ஆப்டோமெட்ரிஸ்ட்ட போயிக்க எல்லாம் விளங்கப்படுத்தி வேணும். இப்போ கட்டாயம் செய்ய கண் செக் பண்ண வேண்டியது அவசியம். ஆமாம், ஒவ்வொரு வருடத்துக்கு ஒருக்க உங்களுடைய உடலை செக் பண்ணுவது போல கண்ணும் உங்களோட உடலில் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்றபடியால் நீங்கள் மலர்விழி அவர்கள் சொன்ன நான் கண்ணில் அவ்வளவு மிக அவ்வளவு கவனம் இருக்காமல் இருந்த நான் இப்பொழுது மலர்விழி அவர்கள் சொன்ன பிறகுதான் ஒரு விழிப்புணர்வு ஒரு விழிப்புணர்வும் எனக்கு வந்திருக்கிறது. ஆனால் இப்போ மலர்விழி அம்மா சொல்கிறதுலேருந்து ஒன்று தெளிவாகுது, நாங்கள் இந்த கண்ணுக்கு கண்ணாடியை போடுவது அந்த கண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு மட்டுமல்ல கண் ஸ்ட்ரெயின் பண்ணாமலும் கண்ணுக்கு ஒரு உதவி செய்வது போல தான் எனக்கு தெரிகின்றது. இப்போ சில நாட்களில் கண்ணாடி போடுவதற்கு ஒரு தயக்கம் காட்டுவதும் உண்டு வந்து, ஆனால் இந்த கண்ணாடி கண்ணுக்கு உதவியாகத்தான் அமைகின்றது நிச்சயமாக. இப்போ நாங்கள் இப்போ எங்களோட கம்யூனிட்டின்னு சொல்லல, ஆனால் இப்போ சில நேரங்களில் இந்த பேரண்ட்ஸின்ட இது என்னென்னா இப்போ கண்ணாடி போட்டால் அது ஒரு வருத்தம், ஒரு பெரிய டிசீஸ் மாதிரி தான் பார்க்குற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் என்ன பேசன்னு சொன்னால் இப்போ ஒரு வளர்கிற குழந்தைக்கு வந்து சரியான பார்வை ஸ்கூலில் இல்லையன்னு சொன்னால் அவையால் ஸ்கூல் ஒர்க் செய்ய முடியாது. அப்போ டீச்சர் அந்த ஹோம்ஒர்க்கு காப்பி பண்ண சொன்னால் அவையால் அது முடியாது. அப்போ அது வந்து ஒரு நாள் போக போக அது ஒரு லேர்னிங் டிசபிலிட்டியாக வந்து அந்த பிள்ளைக்கு படிப்பு தெரியாதன்ன மாதிரி ஒரு ஒரு இது வரக்கூடாது. ரைட், அது கண்ணை செக் பண்ணி சரியான முறையில் கவனிச்சா அது அந்த சரியான நேரத்துக்கு கேர் எடுத்தா அது அவக்கு அவைக்கு பெஸ்ட் பெட்டர் ஃபியூச்சர். அது வந்து நான் இதில் இன்னொன்று மலர்விழிகளை கேட்க விரும்புகிறேன். இப்போ முன்பு இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் கண்ணாடி போடுறது மிக மிக அரிது. நான் என்னுடைய வயசில் நான் முன்னே சின்ன பிள்ளைகள் நினைக்கப்பட்டது
காண இல்லையண்டே நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ பார்த்தா மிக சின்ன பிள்ளைகளெல்லாம் கண்ணாடி போட்டுக்கிறார். முன்னம் நான் ஒரு மாணவனாக கல்வி கற்கிறேன், நல்ல வயதானவர்கள்லாம் கண்ணாடி போட்டு கொண்டு போகிறத நான் பார்த்துருக்கிறேன். இப்பொழுது சின்ன பிள்ளைகள் போட்டால் அவர்கள் அந்த கண்ணாடி போடுவதற்குரிய காரணம் சிறு வயசில் இருந்தே இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சம்பந்தமான கிட்ட இருந்து பார்க்கறதால அவர்களுக்கு ஏற்பட்ட கண் பாதிப்பா, அல்லது அவர்கள் கருவுற்றிருந்த காலத்தில் இருந்து ஏதாவது அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பா என்றது எனக்கு ஒரு கேள்வியாக இந்த மனதில் இருக்கிறது. கட்டாயம் அது எல்லாரும் அந்த எக்ஸாம் ரூம்ல வந்த உடனே பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் நிறைய நேரம் டேப்லெட்ஸ்ல இருக்கணும் அந்த மாதிரி தானே. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜெனட்டிக்ஸ், அம்மா அப்பாவுக்கு கண்ணில் பார்வையில் பிரச்சனை இருந்தால் ஒரு 40% சான்ஸ் ஆகுது பிள்ளைகளுக்கு கண்ணாடி தேவைப்படுறது ஒன்று இருக்குது. மற்றது இப்போ இங்கே அதுவும் நாங்கள் இந்த கூட பார்க்குறோமே சொன்னால் இங்கே இந்த ஹெல்த் சிஸ்டம் வந்து நாங்கள் ஏர்லியாகவே செக் பண்ணுறோம். அப்போ அதாலேயும் உண்டு. இப்போ ஊர்லேயெல்லாம் அந்த கண் செக்கப்புக்குன்னு சொல்லி போகிறது தானே ஆகப்பெரிய பிரச்சனை. இங்கே வந்து இந்த வசதிகள் பரிசோதனைகள் கூடுதலாக இருக்கிறதாக நாங்கள் மிக நேரத்துக்கே நாங்கள் அதில் கண்டுபிடிச்சு அதுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மருத்துவ ரீதியாக டிவைசஸ் யூஸ் பண்ணுறதால அப்படி வருமாண்டு அது ஒரு தியரியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் கிட்டேயே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கேக்க தூர பார்வை பார்க்க அது அஃபெக்ட் பண்ண அதால ஒரு மாற்றம் வரலாமான்னு ஒரு தியரி இருக்குது. ஒரு அந்த ப்ரூவன் பண்ணாத தியரி மாதிரி தான் இன்னும். ஆனால் ஆமாம் இன்னும் அது அந்த கிட்டேயே பார்த்து கொண்டிருக்கிறதால தூர பார்வை பிரச்சனையாக இருக்குமான்னு சொல்லி. ஆனால் கிட்ட பார்வை கிட்டே இந்த டிவைசஸை பார்க்குறதால கட்டாயமாக அவைக்கு ஐ ஸ்ட்ரெயின் வரும். அந்த எண்டாக இப்படியே ஒரே தூரத்தில் பார்க்குறது தானே. மற்றது அந்த அதில் இருந்து வர லைட்ஸ் கூட அவைக்கு நல்லம் இல்லை குழந்தை பிள்ளைகளுக்கு. அப்போ இங்கே பீரியாட்ரிக் அசோசியேஷன் சொல்லுது 2 வயசுக்கு முதல் ஒரு எக்ஸ்போஷருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதை நான் இப்போ திரும்பவும் எல்லாருக்கும் சொல்லுற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இப்போ எல்லாரும் அந்த சின்ன ஃபோனாக பிள்ளைகளோட இருக்குது. ஆனால் எப்படியாவது ட்ரை பண்ணி அந்த மினிமமாக அந்த டைமை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னும் எங்களுக்கு தெரியாது அந்த அதன் டேமேஜ் எவ்வளோன்னு சொல்லி அந்த இவை கிட்டேயே பார்த்துட்டுருக்கிறதால அவைண்ட அந்த போஷர் அந்த அவை இருக்கிற முறை இருக்கு தானே தலை முன்னுக்கு தண்ணி அது அந்த ஸ்ட்ரெயின் இந்த இதில் ஹெடேக் வர அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரையக்குள்ள பேரண்ட்ஸாக கார்டியன்ஸாக வந்து நாங்கள் வந்து அதில் கொஞ்சம் கேர் எடுக்கணும். அந்த எவ்வளோ எக்ஸ்போஷரை குறைக்க முடியுமோ அது பெட்டர் தான் அவைக்கு. உமக்கே தெரியும் இந்த மகாபாரதத்தில் திருதராட்டனுடைய மனைவி வந்த நடுநடுக கண்ணை கட்டி இருப்பா. கண்ணை கண்ணி என்னன்னா அவருடைய கணவனுக்கு கண் பார்வை இல்லை. அவவும் செயற்கையாகவே கண்ணை கட்டி அந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருப்பா. அப்பொழுது அவ அந்த கணவனுடைய அந்த கஷ்டமான நிலைமையை அவர் தானாக உள்வாங்கி உணர்ந்து கொள்வதாக அந்த பாரதத்துல கூட ஒன்று வருகின்றது. உண்மையிலே இந்த கண் ஒரு முக்கியமான பகுதி. நான் என்னுடைய ஐ டாக்டர்கிட்ட போன மூட்டம் வைத்தியரிடம் நடந்தபோது அவர் சொன்னார், இப்போ எல்லாரும் அதை உணர்ந்து கொள்வதில்லை. எப்படி என்றால் உங்களுக்கு 2 கால் இருக்குது, 2 கை இருக்கின்றது, 2 காது இருக்கின்றது, எல்லாமே 2 இருக்குது. ஆனால் கண் வந்து உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்று, ஒரு கால் இல்லாட்டி நாங்கள் ஊன்றிக்கொண்டு போகலாம், இல்லாட்டி ஒரு உதவியை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் செய்துள்ளோம். ஆனால் கண்ணை மட்டும் நீங்கள் அப்படி ஒன்றும் செய்யலாது. அப்படி ஒரு கட்டம் இருக்கிறபடியாக நீங்கள் இதை பாதுகாக்க வேண்டிய இந்த முக்கியத்துவம் என்னன்றது உங்களுக்கு இப்போ விளங்க வேண்ட மாதிரி ஒரு விளக்கத்தை தந்தார். உண்மையிலே அது மிக பொருத்தமான விளக்கமாக இருந்தது. சில நேரங்களில் நாங்கள் அந்த இதில் நீங்கள் ஆஃபீஸில் பார்க்குறேன்னுட்டு இப்போ ஒரு கண்ணில் சரியாக பிரச்சனை இருந்தாலும் அந்த மற்ற கண் வந்து கிளியராக இருக்கேக்க அவைக்கு வந்து பெருசாக அந்த வித்தியாசம் தெரியாது. ஆனால் அந்த கண்ணில் ஹெல்த் சேஞ்சஸ் வந்து அவைக்கு தெரியாது. அப்போ கட்டாயம் அந்த ஒரு பெர்மனன்ட் டேமேஜ் வந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி அதை ரிவர்ஸ் பண்ணல. அதை ஒன்றும் செய்து கண்ணின்ட பார்வையை அந்த பெர்மனெண்டாக ஒரு டிஷ்யூவில் டேமேஜ் வந்தால் அது பார்வையை திருப்பி எடுக்கிறது என்னது இன்னும் அந்த டெக்னாலஜியில் இல்லை. அது எங்களோட ஃபீல்டில் இல்லை. இப்போ நரம்பில் ஒரு டேமேஜ் வந்துட்டு கிளக்குமா வந்து நரம்பு பாதிப்பு வந்துட்டா அந்த போன நரம்பு போனது தான். நாங்கள் ஒன்றுமே செய்து அதை எடுக்கல. ஆனால் அதே அந்த கோமாவை நாங்கள் ஏர்லியாக கேட்ச் பண்ணி நான் ப்ரெஷர் செக் பண்ணி இப்போ நாங்கள் இதயத்தை கூட மாத்திரம் ஆனால் அது இல்லை இன்னும் இல்லை. எந்த அது வந்து நரம்பே கண் வந்து நரம்போட சொன்னது எனக்கு
மூளையோட கனெக்ட் பண்ணுறது ஒரே ஒரு நரம்பு மட்டும்தான். அந்த நரம்பில் ஏதாவது பிரச்சனை வந்தால் இல்லை இந்த கண்ணில் இந்த பிக்மெண்ட்ஸோட ஒரு ஏரியா மேக்யூலான்னு சொல்லி இருக்குது, அதில் ஒரு பெர்மனன்ட் டேமேஜ், இப்போ அது வந்து சன்னால் வரலாம், டயபிட்டிஸால் வரலாம், மேக்லோடிஜெனரேஷன் அந்த மாதிரி வயசோட வர பிரச்சனைகளை வரைக்க கட்டாயமாக அது பெர்மனன்ட் டேமேஜாக வந்தால் ஒன்றும் செய்யலாது. அவை இந்த டிரைவிங்கில் இருந்து எவ்ரிடே லைஃப் பாதிக்கப்பட்டுடும். நிகழ்ச்சியில இணைந்து கூட முதலாக நேரை சந்திக்கின்றேன். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் மன்னன் பேசுகின்றேன். வணக்கம் மன்னன். என்னுடைய கேள்வி என்னென்றால், 90% பரதநாட்டிய ஆசிரியர்கள் ஒருபோதும் கண்ணாடி அணிவதில்லை. அதே நேரத்தில் யோகாசனத்திலே அக்கோச்சரித்த முத்திராண்ட ஒரு முத்திரை இருக்கிறது, அதை செய்பவர்கள் ஒருபோதும் கண்ணாடி அணிவதில்லை. ஏனென்றால் கண்ணாடி அணியாத இந்த பரதநாட்டிய ஆசிரியர்கள் கண்களாலே அபிநயம் செய்கிறார்கள், அதனால் அவர்கள் கண்ணாடி அணிவதில்லை. கண்களுக்கு அபிநயம் செய்வதும் கண்களுக்கு அபியாசம் எக்ஸசைஸ் செய்வதும் கண்ணாடி அணிவதிலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொண்டு வந்து இருக்கின்றது. ஆகவே உங்களிடம் என்னுடைய கேள்வி, கண்களுக்கு எக்ஸசைஸ் செய்வது நல்லதா, கண்களுக்கு யோகாசனம் செய்வது நல்லதா, கண்களுக்கு அபிநயம் செய்வது நல்லதா, கண்களிலே பிளக் எண்ணெய் விடுவது நல்லதா, கேஸ்டர் ஆயில் விடுவது நல்லதா, இந்த கேள்விக்கு தயவு செய்து பதில் சொல்லுவீர்களா? நன்றி, வணக்கம். நன்றி வண்ணன். அற்புதமான மூன்று கேள்விகளை முன்வைத்திருக்கின்றீர்கள். மலர்வழி அவர்கள், விழிக்கு சொந்தமான மலர்வழி அவர்கள், அவர் சொல்ல போகின்றார், கேட்போம். வணக்கம். வணக்கம் அண்ணன். எனக்கு வந்து இப்போ நாங்கள் இங்கே படித்தபடியாக இப்போ யோகாக்கும் இப்போ பரதநாட்டியத்துக்கும் கண்ணில் அந்த கனெக்ஷன் இருக்குதா, அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ்னா அப்படி ஒன்று எனக்கு சொல்ல தெரியலை இப்போதைக்கு. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி இந்த விஷன் எக்ஸசைஸ், ஐ எக்ஸசைஸ் வந்து ஹெல்ப் பண்ணுமா இல்லையான்னு சொல்லி, எங்களோட ஃபீல்டில் இப்போவே விஷன் தெரப்பின்ற ஒரு ஃபீல்ட் இருக்குது. அது என்னென்னு சொன்னால், நீங்கள் லேசியாகன்னு சொல்லி கேட்டுப்பட்டிருப்பீங்க, அந்த வாக்கு கண் மாதிரி, அந்த மாதிரி நாங்கள் 9 முன்னம் கேட்ச் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்ச் பண்ணினோம்னு சொன்னால் விஷன் தெரப்பி, அது பேசிக்காக அது விஷன் எக்ஸசைஸ் தான். அதை கொடுத்து அவைன்ற பார்வையை இம்ப்ரூவ் பண்ணி அது இம்ப்ரூவ் பண்ணலாம், அதோட மசில் அலைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணலாம். அது பேசிக்காக அது விஷன் தெரப்பி தான். அது கண்ணை உள்ளே வெளியில் அந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்கிறது, வேறு டிவைசஸ் உண்டு ஹெல்ப்போடு, நிறைய ரீசர்ச் வந்து அதுக்கு பேக்கப் பண்ணுது, அது வந்து ஹெல்ப் பண்ணுமென்று சொல்லி. அதே நேரம் சின்ன பிள்ளைகளுக்கு வாசிக்கிறதுல பார்வையில் பிரச்சனை இருந்தால் கூட இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ எங்களோட யோகா ப்ராக்டிஸ் எல்லாம் இவ்வளவோ காலமாக செய்து கொண்டு வர ப்ராக்டிஸ், அதே மாதிரி பரதநாட்டியமும், அப்போ அதுக்கு ஒரு பேஸ் இருக்குமென்று தான் நான் நம்புகிறேன். அது செய்கிறதால எனக்கு அந்த கேஸ்ட்ரோ பற்றி தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஆயில் வந்து கண்ணுக்கு கட்டாயம். இப்போ கேஸ்ட்ரோ ஆயில் நீங்கள் சொன்ன ஸ்பெசிஃபிக் ஆயிலை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் கண் வந்து காயாமல் இருக்கிறதுக்கு கண்ணில் சரியான ஆயில் இருக்கிறது கட்டாயம். அது ஆனால் எங்களோட பாடியிலேயே ஆயில் கிளான்ஸ் அந்த ஐலிட்ஸில் இருக்குது, அது வந்து ஒமேகா 3 தான் அந்த அதுண்ட பேஸ். அப்போ ஒமேகா 3 வந்து நீங்கள் ஃபிஷ்ஷில், வால்நட்ஸ், ஃப்ளாக்ஸீட், மட்டு அவக்காடோ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தில் இருக்குது. அப்படி ஃபிஷ் சாப்பிட்ற பழக்கம் இல்லாத வேண்டாம், மீனெண்ணெய் குளிசை ஒமேகா 3 சப்ளிமெண்ட்ஸ் வந்து கூட சொல்லி எடுக்கலாம். அது அது என்ன செய்கிறோம்னா, நாங்கள் ஆயிலை கண்ணுக்கு ஆட் பண்ணுறோம், அந்த கண்ணுட சர்ஃபஸ் இருக்குது தானே இல்லைன்னா. இப்போ எவ்ரிடே லைஃப்பில் நாங்கள் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வெளியில் போயிருக்க, சீசனல் சேஞ்சஸால் கண் ட்ரை ஆகிக்க இந்த ஆயில் ஆட் பண்ணுறதால பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நேரடியாக இந்த காஸ்ட் ஆயில் ஆட் பண்ணுறதால பெனிஃபிட் இருக்குமோண்டு எனக்கு சொல்ல தெரியல. இது ஒரு அருமையான இதுண்டும். இப்போ முன்னுக்கு முன்னம் ஜெயராஜ், நீங்களே பார்த்துருப்பீங்கள், ஊரில் நல்ல வயதானவர்கள், நாங்கள் சிறு பையனாக இருக்கும் பொழுது எங்களோட தாத்தா மிக வயதானவர் எல்லாம் இந்த ஒரு ஸ்நானம் செய்ய முதல் கண்ணுக்குள்ளே எண்ணெயில விடுவார்கள், கண்ணுக்குள்ளே, மூக்குக்குள்ளே, காதுக்குள்ளே, வாய்க்குள்ளே எல்லாம் எண்ணெய் விட்டு நீண்ட நேரம் இருப்பார்கள். ஆனால் இப்போ அம்மா அவர்கள் சொன்னார்கள், கண்ணுக்குள்ளே ஆயில் இருக்க அது உதவி செய்கிறது என்று இப்போ சொல்லிக்கொண்டு வந்த. அப்போ அவர்கள் முற்காலத்திலேயே தங்களோட வாழ்க்கை முறையிலேயே இதுகளை அனுஷ்டித்து வந்திருக்கிறார்கள். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொன்னது முதல் குறிப்பிட்டது போல முந்தியெல்லாம் நாங்கள் வயது முதிர்ந்தவர்கள் அப்படியே
மாதிரியான கண்ணாடிகளை மூ கண்ணாடிகளை பாவிப்பதை பார்த்துருப்போம். ஆனால் இப்பொழுதெல்லாம் சிறியவர்கள் பாவிக்கின்றார்கள். இந்த டெக்னாலஜி வளர்ந்து வரும் இந்த சமுதாயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தான் அப்படி பாவிக்க வேண்டியதாக இருக்கின்றது என்பதும் ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதை விட எங்களுடைய அன்றாட உணவு பதார்த்தங்கள், நாங்கள் உண்மையிலேயே இலங்கையிலே வாழ்ந்த காலங்களிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட உணவு பதார்த்தங்கள் உண்மையிலே இயற்கையான உணவு பதார்த்தங்களாக இருந்தது. மிகவும் எங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமாக இருந்தது. இப்பொழுதெல்லாம் நாங்கள் செயற்கையுடன் கூடி வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உட்படப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் அந்த பிரச்சனைகள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் நினைக்கின்றேன். நிறைய இப்போ எலக்ட்ரானிக் டிவைசஸ் அந்த மாதிரியும் இப்போ இருக்குதானே. மற்ற ஒரு ஏஜுக்கு பிறகு, ஃபோர்ட்டிஸுக்கு பிறகு அந்த கண் வந்து நேச்சுரலாகவே எல்லாருக்குமே ட்ரை ஆகிறது. அப்போ அந்த எண்ணெய் விடுறது வந்து எனக்கு அந்த ஆயில் பற்றி தெரியலை. ஆனால் கட்டாயம் ஆயில் பேஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, அதுவும் ஃபிஷ் சாப்பிட்றது நல்லது. ஃபிஷ் இல்லாத சாப்பிடாதாக்கள் ஒமேகா 3 சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது நல்லது. அவகாடோவில் இருக்குது. என்னிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது, இந்த கண்ணாடி அப்படி நீங்கள் ஒரு இந்த கண்ணிலேயே ஒரு குறைபாடை கண்டுபிடித்து அவர்களுக்கு கண்ணாடியை வழங்கும் பட்சத்தில் அந்த கண்ணாடியை பாவிப்பதன் மூலமாக இந்த கண்ணின் பார்வை தெளிவடையும் என்பதை விட இந்த கண்ணாடியை பின்னராக அதை தவிர்த்து கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்போ சின்ன வயசுல என்ன சொன்னால் இப்போ ரெண்டு சில வித்தியாசம் இருக்குது. இப்போ சில பிள்ளைகளுக்கு அது மாறாது, அது அவன்ற கண்ணின் ஷேப் அந்த சைஸை வச்சு தான். அப்போ கூடுதலாக அந்த தூர பார்வை பிரச்சனை இருக்கிற ஆக்களுக்கு ஓரளவுக்கு நம்பர் வந்த அப்புறம் அது மற்ற மாதிரி மாறுறது வந்து கண்ணாடி இல்லாமல் தேவையில்லாமல் போகிறது வந்து குறு இல்லை. ஆனால் இப்போ இன்னொரு விதம் இருக்குது, அவை வளர வளர கண் வந்து ஷேப் மாறேக்க மற்ற இன்னொரு டைப் இருக்குது. அவைக்கு கண்ணாடி தொடக்கத்தில் போட்டு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க பிறகு தேவையில்லாமல் போகிற வாய்ப்பும் இருக்குது. அப்போ இந்த அவைக்கு அப்படி தேவையண்டா கூட வாசிக்க மட்டும் போடணும், இல்லை அந்த கம்ப்யூட்டர் பார்க்க கான்சன்ட்ரேட்டட் டாஸ்க் ஒரு கிட்ட வச்சு வேலை செய்ய மட்டும் போட்டுட்டு மற்ற எவ்ரிடே லைஃபுக்கு டிரைவிங்குக்கு எல்லாம் தேவையப்படாது. அப்போ அந்த போடாமல் போகிறது சான்ஸ் இருக்குது ஏர்லியாக ட்ரெயின் பண்ணா கண்ணு. ஆனால் இந்த கண்ணாடிகளை எடுப்பவர்கள் இப்போ ரீடிங் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய படிப்பதற்காக உபயோகிக்கப்படும் கண்ணாடிகளை பாவிப்பவர்கள் தொடர்ச்சியாக அந்த கண்ணாடியை பாவிக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நிறைய பேரிடம் இருக்கின்றது. அதற்காக என்ன விடையை சொல்ல விரும்புகிறேன்? அது அவை அவைண்ட அந்த கண்ணாடி நம்பரை பொறுத்தது. இப்போ வாசிக்கிறதுக்கு மட்டும் என்று சொன்னால் அந்த கிட்ட பார்க்கைக்கு மட்டும் போட்டுட்டு மற்ற நேரம் தேவையில்லாமல் இருக்கும். இப்போ கூடுதலாக என்ன இப்போ நாங்கள் அது நோட்டீஸ் பண்ணுவேன்னா, இப்போ சில பிள்ளைகளுக்கு வாசித்து கொஞ்சம் நேரத்தில் நித்திர வர மாதிரி இருக்கிறது, அந்த லெட்டர்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கிறது. அப்போவே சொல்லி எனக்கு படிக்க விரும்பம் இல்லை, வாசிக்க விரும்பம் இல்லையான்னு அந்த நேரத்தில் இந்த கண்ணாடியை போட்டு அவைண்ட அவைக்கு வந்து ரூட் அந்த பெட்டராக அந்த அவைண்ட ஸ்கூலில் ஒர்க்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்ற நேரம் அவை கலட்டி வைக்கலாம், ஏன்னா அவைக்கு தூர பார்வை பிரச்சனை இருக்காது. அதே நேரம் ஒரு ஸ்க்ரீனை தொடர்ந்து பார்க்கணும், ஸ்கூலில் பிளாக் போர்ட் பார்க்கணுமெண்டா அங்கேயும் பார்த்துக்கொண்டு இங்கேயும் ரீட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணி அந்த ஃபோக்கஸிங் ப்ராப்ளம் இல்லாமல் அவை செய்யலாம் அந்த கண்ணாடியை போடுறது. ஆனால் எல்லா நேரத்துக்கும் போட வேணும்ட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் கட்டாயம் இல்லை. நன்றி நன்றி, விளக்கமாக அந்த விவரத்தை தந்தீர்கள். நேர்கள் இயற்கை மேல் மன்ற நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நேர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-8-4-8-3-9-0-0. வெளிநாடுகளிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-8-2-7-6-3-1-2. நிகழ்ச்சியிலே எங்களுடன் மலர்விழி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர் கண் சம்பந்தமான உங்களுடைய கண்ணாடி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு விடை அளிப்பதற்குமாக இங்கே எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவருடன் குருபாதம் ஐயாவும் என்னுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். மூவருக்கும் வணக்கம். நான் கிரிஜா பேசுறேன். வணக்கம். என்னன்னு சொன்னா, நான் வந்து கனகாலமா பைஃபோக்கல் யூஸ் பண்ணி கொண்டு வரேன். 42 இயர்ஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் 52. ஆனால் சில பேர் சொல்லி என்னிட்டு சொன்னேன், மேலே இந்த இது நெடுகலம் எனக்கு தேவை, இந்த வித் அவுட் கிளாஸும் எனக்கு எதுவுமே ரீட் பண்ணிடலாது, மற்ற எல்லாம் செய்வேன், ஆனால் அந்த ரீடிங்குக்கு எனக்கு வேணும் கிளாஸஸ். அப்போ நான் சில பேர் சொல்லினேன் வந்து லேசர் சர்ஜரி செய்தால் அப்புறம் கண்ணாடி பாவிக்க தேவை இல்லையன்று. அதை நான் இப்போ செய்யலாமான்னு கேட்குறேன். அடுத்தது ஐ ட்ராப்ஸ், அதை நடுக பாவிக்கிறேன்னா அதுலேயும் கெமிக்கல்ஸ் இருக்கும். அப்படி நான் எனக்கு கண்ணில் ஒரு பிரச்சனையும் இல்லை, வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை, ரீடிங் தான் மட்டும்.
அப்ப நான் அதை நெடுகளும் பாவிக்கலாமோ, எல்லா கண்ணுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும் அந்த ஐ ட்ராப்ஸ் நான் பாவிக்க வேணுமோன்னு கேட்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. முதல் வந்து உங்களோட அந்த பைஃபோக்கல் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 40 வயசுக்கு பிறகு எல்லாருக்கும் வந்து அதே நேரம் தான் வருமண்டி இல்லை, ஆனால் 40 வயசுக்கு பிறகு நார்மலாக ஏஜ் வயசோட வர பிரச்சனை தானே, அந்த மசில்ஸ் வந்து வீக்காகவே இல்லை, நான் அது வந்து கிட்ட பார்வை தெரியாமல் போகும். அப்போக்கு நாங்கள் கண்ணாடி போட வேண்டியது கட்டாயம். இப்போ கண்ணாடி போடாமல் கூசி பார்க்க தலைவடி வரும், மற்ற கண் நீங்கள் சொன்ன மாதிரி எழுத்துக்கள் ஒன்றுமே தெரியாமல் தான் போகும். அப்போ நீங்கள் அந்த பைஃபோக்கலை போட்டிருக்கிறதால உங்களோட கண்ணுக்கு வந்து ஒரு பாதிப்பும் ஒன்றுமே நடக்காது. அது வந்து உங்களுக்கு கண்ணில் இருக்கிற ஸ்ட்ரெயின் வந்து மற்ற அந்த பார்வையை கிளியராக வச்சுருக்கேக்க வந்து லைஃப் வந்து அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே நேரம் இப்போ நீங்கள் உங்களுக்கு தூர பார்வையில் ஒரே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்ணாடியை கலட்டிட்டு இப்போ வீட்டில் வேலை செய்யக்கோ, இப்போ வீட்டில் டிவி பார்க்க உங்களுக்கு தூர பார்வை ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா கண்ணாடியை கலட்டி வச்சுட்டு வேலை செய்யலாம். ஆனால் தொடர்ந்து போட்டு ஒரு பாதிப்பும் வராது. மற்றது நீங்கள் அந்த ட்ராப்ஸை பற்றி நீங்கள் சர்ஜரியை பற்றி சொல்லி கேட்ட நீங்கள் அது லேசிக் வந்து சரியான சேஃபான ப்ரொசீஜர் இப்போ எல்லாரும் செய்கிறது. என்ன பிரச்சனைனா இந்த வாசிக்கிற பிரச்சனை வந்து வயசோட வந்து மசிலோட பிரச்சனை இருக்கிறபடியாக லேசிக் வந்து தூர பார்வையை கரெக்ட் பண்ணும். அதே அது உங்களுக்கு தூர பார்வை பிரச்சனை இருந்தால் கிட்ட பார்வைக்கு லேசிக்குன்னு இல்லாமல் கேமரா லென்ஸ்ன்னு சொல்லி ஒரு லென்ஸ் பொருத்துறாங்க. அது உங்களுக்கு வீக்கான கண்ணில் வந்து ஒரு லென்ஸ் வைப்பினும் அது உங்களுக்கு கிட்ட பார்வைக்கு ஹெல்ப் பண்ணும். அது வந்து அது ஒரு பெர்மனன்ட் சர்ஜரி மாதிரி இல்லை, ஒரு இன்சர்ட் மாதிரி. உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்தால் அந்த அந்த ப்ரொசீஜரை செய்யலாம். ஆனால் அது நல்ல சக்ஸஸாக வர்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒரு கொஞ்சம் காலமாக அந்த ப்ரொசீஜர் செய்தோன்னு இருக்கணும். ஆனால் அது செய்யக்க அது தச்சலாக அது வேலை செய்யலைன்னு சொன்னால் அந்த அந்த அவங்க போட்ட ஒரு சின்ன லென்ஸ் இருக்கும், அது மட்டாக்களுக்கு பார்க்க எல்லாம் ஒன்றும் தெரியாது, அந்த லென்ஸை எடுத்து விடுவாங்க. என்ன ஒரு வயசுக்கு பிறகு லேசிக் செய்கிறதுக்கு அவை செய்யக்க சொல்லுவினோம் என்னென்னா கட்ராக்டன் ஒரு பிரச்சனை வரும் 60 வயசுக்கு பிறகு. அந்த பிரச்சனை நாங்கள் லேசிக் செய்கிறோமோ இல்லையோ எல்லாருக்குமே வரும். வயசு வரைக்க கூடுதலான மெஜாரிட்டி ஆக்களுக்கு அது வரும். சர்ஜரி வந்து எப்போ பார்வை பாதிக்குதோ அப்போ தான் அந்த சர்ஜரி செய்யணும். அப்போ இதையும் போட்டுட்டு பிறகு கட்ராக் சர்ஜரி செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ சரியான கன்சல்ட்ஸ் வந்து செய்யணும் ஃபஸ்ட்டுக்கு. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் உங்களோட கண் டாக்டர்கிட்ட கதைச்சா அவங்க வந்து அந்த லேசிக்ஸ் ப்ரொசீஜர் இந்த மாதிரி செய்கிறாக்களுக்கு அனுப்புவினம். அவை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவினம். இப்போ வந்து ஏர்லியாக கேட்ராக் சர்ஜரி கண் லென்ஸ் வந்து பலதாக முன்னமே சர்ஜரியும் செய்கிறதும் இருக்குது. அந்த கேட்ராக் சர்ஜரி செய்து கிட்ட பார்வையும் தூர பார்வையும் கரெக்ட் பண்ணுற மாதிரி. அப்போ கணக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. லேசிக் கண்டு வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக தூர பார்வையை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் செய்ய வேணும். ஓகே, அப்புறம் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் இணைந்திருக்கின்றார், அவற்றை கேள்வியை பார்த்துக்கொள்வோம். வணக்கம். வணக்கம், நான் இங்கே மூர்த்தி பேசுகின்றேன். டாக்டர் மலர்வழிக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பொதுவா இந்த மலர்வழியில அவரோட பெயரோட சம்பந்தப்பட்ட தொழிலை அவர் செய்து வார்த்தை அது மிக பொருத்தமா இருக்கின்றது. மற்றது கண் பார்வை குறைகிறதுக்கும் கண்ணாடி போடுறதுக்கும் அநேகமாக கண் சூடு கண்ணில் கூடுதலான சூடு இருக்கிறதான் காரணம் என்று சொல்லுவார்கள். அநேகமாக முதலாம் தேதி பிறக்கிறார்கள் அனைவரும் பெரும்பாலும் கண்ணாடி போடுவார்கள் என்றும் இருக்கு. ஏனென்றால் முதலாம் தேதி பிறக்கிறார்கள் சூரியன் அதனால அது இந்த உடம்பும் சூடா இருக்கும். மற்றது பண்ட காலத்திலேருந்து எனது தகப்பனே வாரம் வாரம் எண்ணெய் வச்சு முழுகைக்குள்ள கண்ணுக்குள்ளேயும் எண்ணெயை விட்டு போட்டு கண்ண நேரம் இருந்துட்டு தான் முழுகுவார். அவர் கடைசி வரையும் கண்ணாடி பாவிக்கவே இல்லை. நானும் இப்ப கனகாலமா பைஃபோக்கல் லென்ஸ் பாவிச்சோன்றதுதான் வாரம் கண்ணாடி இல்லாம எல்லாம் பார்க்கலாது. அதான் உண்மையில அந்த கண்ணை குளிர்மையா வச்சிருந்தா கண் பார்வை தெளிவா இருக்க வேண்டதுக்காகத்தான் அந்த கண்ணுக்குள்ள எண்ணெய் விட்டு முழுகிறவர்கள். அதை பத்தி நீங்க உங்களோட அபிப்பிராயம் என்ன? கண்ணை குளிர்மையா வச்சிருந்தா அந்த கண் பார்வை நல்லா இருக்கும் சொல்லுறீங்களா?
அந்த கண் கண் நாங்கள் வந்து நீங்கள் சூடாக இருக்குன்றது அது வந்து ஒரு ட்ரை ட்ரையாக இருக்கிறதுன்ற ஒரு பக்கம்தானே, அது வந்து நாங்கள் அதை சரியாக வை இப்போ ட்ரைனஸ் இருந்தால் கண்ணாடி போடுற அளவு அந்த அந்த மாதிரி பார்வை மாறுறதை விட இப்போ ஒரு கண் ட்ரையாக இருந்தால் பார்க்குற வைக்கு அந்த ஒரு 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 மங்கலான ஒன்றுகளால் பார்க்குற மாதிரி ஒரு ஃபிலிம் ஒன்றுகளால் பார்க்குற மாதிரி இருக்கிறது. அப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஆயில் அந்த ட்ரெடிஷனல் நாங்கள் ஆயில் மெசாஜோ இப்போ இந்த ஆயில் ட்ரை ஐ ட்ராப்ஸ் அதுகள் யூஸ் பண்ணுறதால அந்த கண் வந்து குளிர்மையாகப்படுது. அந்த கண்ணில் இருக்கிற அந்த கண்ணின் முன்பக்கம் இருக்குது தானே, அந்த சர்ஃபஸ் வந்து கிளியராக இருக்கும். அப்போ அது முன்பக்கம் கிளியராக இருந்தால் தான் நாங்கள் பார்க்குறதும் கிளியராக இருக்கும். அப்போ கட்டாயம் கண்ணை குளிர்மையாக வச்சுக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி அது என் அது முக்கியமான விஷயம் தானோ. வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி மூர்த்தி அவர்களே. அவர் இன்னொரு கேள்வி கூட கேட்டிருந்தார், அந்த முதலாம் திகதியிலே பிறப்பவர்களுக்கு சூரியனின் ராசியாக இருப்பார்கள், அவர்களுக்கு அந்த வெப்பம் காரணமாக என்று உங்களை சற்று நீமுழச்சியும் படிக்க சொல்லி குழுவிட்டு போயிட்டு இருக்குங்க நினைக்கின்றேன். அதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறேன். இங்கே வந்த அப்புறம் நிறைய என்ன இப்போ எங்கடாக்கள் எவ்வளோ செஞ்சிருக்கு நம்ம ஒரு காலங்காலமாக இப்போ கண்ணையோ எங்களோட உடம்பை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி எனக்கு விளங்குது. இப்போ நியூமராலஜியில் எனக்கு தெரியலை, ஆனால் நான் நம்பர் ஒரே நம்பர் இல்லை, ஸோ அது நல்லது. ஆனால் இதை பற்றி என்னால் கருத்து நிறைய உண்மைகள் இருக்கத்தான் செய்கின்றன. இப்ப அவர்களும் எங்களுடைய அனட்டமி இதுகளை மையப்படுத்தின ஒரு 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 கல்வி முறை தான் அதுகம். அது மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அடைக்கின ஒன்று தான் அந்த சோதிட இதுகம் பெறுகின்றது. ஆனால் அவர் இதுக்கு முன்பு பேசின ஐயா சொன்ன மாதிரி அதுகளில் உண்மையில் இருக்கலாம். ஆனால் ஒன்று இதுகள் ஒன்றும் ஆய்வுக்கு உட்படாததில் ரிசர்ச்சுகளுக்கு போகாததில் இதுகள் வெஸ்டர்ன் வேர்ல்டில் பெருசாக தெரியலை. ஆனால் இது இப்போ இந்தியா போன்ற இடங்களில் மிக ஆய்வுகள் செய்து அதுகளில் சரியன்ற மாதிரியான சில கருத்துக்களை அங்கே வெளியிட்டு கொண்டிருக்கிறாரு. ஆனால் இப்போ அந்த துறைகளில் ஆய்வுகள் நடக்கிற இடமும் அந்த துறையை சார்ந்து மக்கள் வாழற இடங்களிலும் அந்த கருத்துக்கள் சுலபமாக சென்றடைகின்றது. இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து இன்னும் அப்படியான இதுகள் வரவில்லை. ஆனால் ஈஸ்டில் நிறைய அவர் சொன்ன மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டில் எது எடுத்தாலும் ஒரு ஒரு விஞ்ஞான ரீதியான மருத்துவ விஞ்ஞான ரீதியான சொன்ன கருத்துக்கள் தான் இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் நாங்கள் அவர் சொன்ன கருத்துக்களையும் நாங்கள் முற்றாக நிராகரித்து போட்டு செய்ய முடியாது. என்றாலும் ஆய்வுக்கு உட்படாததில் எங்களுக்கு தெரியவில்லை என்றதை ஒழிய அது அதுகளெல்லாம் உண்மையாக இருக்கலாம். மற்றது இப்போ என்ன நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் படித்தது வந்து ஒரு டேரா இருந்தால் அது சப்போர்ட் பண்ணால் அதுதான் தியரி மாதிரி, அதுதான் எங்களோட ப்ராக்டிஸ் மாதிரி. ஆனால் இப்போ எங்களோட நீங்கள் ஈஸ்டர்ன் வேர்ல்டில் இப்போ காலம் எவ்வளோ தௌசண்ட் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அவை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கேன். அவை ப்ராக்டிக்கலாக ஒரு ட்ரையல் அண்ட் எரர் செய்து எது சக்ஸஸாக வந்ததோ அதை தான் ஃபாலோ பண்ணியிருப்பினோம்ன்றது என் நம்பிக்கை. யோகாவில் அதை அட்வைஸ் பண்ண முடியாது என்னென்னு சொன்னால் அது வந்து எங்களோட ப்ராக்டிஸுக்கு உள்ள உண்மை. இப்போ இந்த யோகாசனத்தை யோகா மூலம் கூட அதுகளை திருத்தலாம் அதுகளை சரிப்படுத்தலாம் என்று சொல்லி யோகா மூலம் அதில் நிறைய செய்து கொண்டது. அதுதான் இதுக்கு முதல் கேள்வி கேட்டவர் கூட அந்த பரதநாட்டியம் யோகாவை அதெல்லாம் உண்மையா இருக்கலாம். நிகழ்ச்சியில எனது குழும் அடுத்த நேரம் சந்திக்கின்றேன். வணக்கம் வணக்கம் ஜெயராஜ், நான் வேதநாயகம் பேசுறேன். எனக்கு படிவா கேளுங்க, கட்ராக்ட் சர்ஜரி முடிஞ்சது எல்லாம் ஓகே. எங்களோட ஃபேமிலி டாக்டர் சொன்னிஸ் ஓகே, யுவர் விஷன் இஸ் குட் என்று சொன்னார். ஆனால் அவர் இந்த சன் இந்த கிளாசஸ் மாத்துறதுக்காக வேண்டி என்ன டெஸ்ட் பண்ணிக்க பார்த்தார், இந்த கண்ணுக்குள்ள ஒரு வலது கண்ணு கண்ணுக்குள்ள ரத்தம் ஒழுகுற மாதிரி கிடந்தது. அவர் சொன்னார், I am taking a picture. இந்த பிக்சர் எடுத்து ஸ்பெஷலிஸ்டுக்கு அனுப்ப போறேன். ஏனென்றால் இப்பதான் இந்த இது ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறது. கட்ராக்ட் சர்ஜரி செய்தாலும் விஷன் நல்லா இருந்தாலும் கண்ணுக்குள்ள ரத்தம் வடிகிற உள்ளுக்குள்ள ரத்தம் வடிகிறத இந்த படம் மூலம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த படத்துல வடிகிற வடையா என்ன கூப்பிடுத்த படத்தையும் காட்டினவர் அந்த படத்தை அதுக்கு $68 எனக்கு சார்ஜ் பண்ணவர். அது எங்களோட நார்மல் ப்ரொசீடியர். அதை நான் உங்களோட ஸ்பெஷலிஸ்டுக்கு அனுப்ப போறேன்.
அப்ப ஸ்பெஷலிஸ்டுக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு நான் 3rd போக போறேன். ஸ்பெஷலிஸ்டுக்கான சுமானி, சுமானி தான் அந்த கட்ராக்டர் டாக்டர், அவர் தான் காண போறேன். நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், இந்த வெத்த முழுக்கிற வழிகளால என்ன தூரத்துக்கு என்ன பாதிக்குமா? இப்போதைக்கு விஷன் எல்லாம் நல்லா இருக்கிறது, ஆனா படம் எடுக்கிறார்கள் இந்த வெத்தம் வடிகளை பத்தி, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன டாக்டர்? வணக்கம் ஐயா. என்னென்று சொன்னால், இப்போ கேட்ராக்ட் வந்து நாங்கள் கதைச்ச மாதிரி வயசு உட வரைக்கில் அந்த பார்வை மங்களாக போயிக்க, சர்ஜரி செய்த உடனே உங்களோட பார்வை வந்து கிளியராக வந்துடும். ஆனால் அந்த ரெட்டினான்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது கண்ணுக்கு பின்னால் இருக்கிற ஒரு திரை. இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து விழித்திரையோம், அந்த நாங்கள் பார்க்குறது வந்து அந்த திரையில் தான் விழுகுது. அந்த திரையில் வந்து நிறைய இப்போ ரத்த குழாய், பிளட் வெசல்ஸ் இருக்குது. அது வந்து அந்த பிளட் வெசல்ஸில் ஏதாவது ஒரு லீக்கேஜ் இருந்தால் அந்த அதில் தான் அந்த ப்ளீடிங் வாரது. ஆனால் அந்த ப்ளீடிங் வந்து கண்ணில் அந்த சென்ட்ரல் பகுதி, மேக்யூலான் ஒரு ஏரியா இருக்குது, அந்த மேக்யூலாவில் வந்து சென்ட்ரல் பகுதியில் ப்ளீடிங் இல்லாத வரைக்கும், அதில் அந்த ஃப்ளூயிட் மாதிரி வராத வரைக்கும் உங்களுக்கு பார்வையை கூடுதலாக பாதிக்காது. உங்களுக்கு விஷுவலாக உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸும் இருக்காது, பார்வையில் கோளாறு இருக்காது, ஒன்றுமில்லை. எனக்கு ஒன்றுமில்லை, ஆபத்து இருக்கா? நான் காண போகிறேன் டாக்டர். இல்லை, நீங்கள் பயப்பட, இப்போ நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம். ஏனென்று சொன்னால், உங்களுக்கு சென்ட்ரல் பகுதியில் பிரச்சனை இருந்தால் தான் நாங்கள் ஒரி பண்ணணும், எவ்வளோ வெளியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அது பெட்டர் அண்ட். ஆனால் உங்களுக்கு பார்வையில் குழப்பம் இல்லாதபடியாக நான் பார்க்காம நான் சொல்லலை, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்வையில் பிரச்சனை இல்லாத வடியாக உங்களுக்கு நீங்கள் பயப்பட்டோ நீங்கள் நித்திர கொள்ளாமல் ஒன்றும் யோசிக்க வேணாம். ஆனால் அந்த ப்ளீடிங் வந்து வேறு ஏரியாவில் இருந்ததுன்னு சொன்னால் அது கட்டாயம் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் அதை பார்த்து. இப்போ அதுக்கு நிறைய இப்போ ஒன்றுமே செய்யாமல் சில நேரம் அந்த ப்ளீடிங் தானாகவே போயிடும். சில நேரம் அந்த ப்ளீடிங் எங்கே இருக்கிறதுன்ற பொறுத்து வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ லேசர் மாதிரி ஒரு சின்ன அந்த ப்ளட் ப்ளீட் பண்ணுற ஏரியாவில் அவங்க வந்து அந்த பெரிய ஸ்பெஷலிஸ்ட் சுமானி, சுமானி கட்டாயம் உங்களுக்கு சரியான ஸ்பெஷலிஸ்ட் தான் அனுப்பியிருப்பினும். இப்ப நீங்க யோசிக்க வேணாம், ஆனா அங்க போய் அவைய செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. ஆனா அந்த ப்ளீடிங் வந்து இப்ப டயபிட்டிஸ் இருந்தா, மற்ற ஏதாவது வேற சேஞ்சஸ் இருந்தா, இப்ப வயசோட அந்த பிக்மெண்ட்ஸ்ல மாற்றம் இருந்தா, அந்த மாதிரி நிறைய காரணத்துக்காக ப்ளீடிங் வரலாம். ஆனால் அது சென்ட்ரல் விஷனை, சென்ட்ரல் ஏரியாவை பாதிக்காத வரைக்கும் உங்களுக்கு பெர்மனன்ட் விஷன் டேமேஜ் அப்படி ஒன்றும் வராது. ஆனால் அப்படி நல்லதை வேறு உங்களோட ஐ டாக்டர் வந்து அதை கண்டுபிடிச்சபடியாக நீங்கள் அங்கே உங்களோட ஸ்பெஷலிஸ்ட்டிட்ட போக அவை உங்களோட ட்ரீட்மெண்ட் அந்த என்ன செய்யணும்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் எடுத்து வந்த கேள்வியாக நல்ல கேள்வி என்னென்றா, நிறைய நேரம் கேட்ராக்ட் சர்ஜரி செய்தால் பிறகு பார்வை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கண் செக் பண்ண ஒரு தரம் போகிற இல்லை. ஆனால் கண்ணுக்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்குது, அந்த ஹெல்த்ன்றது வந்து கண்ணுக்குள்ளே பின்னால் இருக்கிற திரையில், திரையும் நரம்பும் முக்கியமான விஷயம். அப்போ சர்ஜரி செய்த பிறகும் ஒவ்வொரு வருஷமோ இல்லையாண்டா 6 ஒருக்காவோ உங்களோட ஆப்டோமெட்ரிஸ்ட்ட போய் செக் பண்ண, ஒவ்வொரு வருஷம் அது நீங்க அப்படி போனபடியா தான் உங்களோட பிரச்சனையை கண்டுபிடிக்க கூடியதா இருந்தது. சரி, நீ அடுத்த கேள்வி. நல்லதையா, உங்களுடைய கேள்விக்குரியபடி அவர் தந்திருப்பேன் நினைக்கின்றேன். நேர்ச்சியில் இணைந்து மறந்து சந்திக்கின்றேன். வணக்கம். வணக்கம் ஜெயா. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். வணக்கம் குருபாதம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். மற்ற டாக்டருக்கும் வணக்கம். வணக்கம். என்னுடைய இப்ப நான் கேட்டு நேயர்களோட கருத்துக்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்க, எனக்கும் இந்த கற்ற கனகாலம் செய்து டாக்டர், ஆனா அதுல நிறைய பெனிஃபிட் அனுபவிச்சுட்டேன். நல்ல டிஸ்டன்ஸ் நல்லா தெரியுது, ரீடிங் கிளாசஸ் இது வரைக்கும் போடுறதே இல்லை. பட் ரீசன்ல நீங்க சொல்றீங்க அந்த டயபெட்டிக், எனக்கு இந்த ஒரு 1 முதல் சத்தியா கஷ்டப்பட்டேன். லோ சுகர், லோ சுகர், லோ சுகர்ல உடனே டாக்டர் ஐ ஃபெல்ட் அந்த சின்ன லெட்டர்ஸ் நான் வாசிப்பேன் கண்ணாடி போடாம, அந்த சின்ன லெட்டர்ஸ் இப்ப எனக்கு வாசிக்க கண்ணாடி தேவையா இருக்கு. இந்த வெரி டைனி அந்த ஒரு அளவான லெட்டர்ஸ் எல்லாம் வாசிப்பேன், ஆனா அந்த லோ சுகர்ல ஐ ஃபெல்ட் மை ஐஸ் வர் கெட்டிங், அந்த நான் வழக்கமா சும்மா நார்மலா நல்லா பார்ப்பேன், எல்லாம் தூரம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ரீடிங் இப்ப எனக்கு, நான் டாக்டர்கிட்ட அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கிறேன், அந்த சின்ன ஒரு சின்ன லெட்டர்ஸ்கள் வாசிக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்ப டயபெட்டிக்கால பார்வையும் கூடி குறையறக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற டயபிட்டிஸ் இருக்கிற எல்லாரும் கட்டாயம் செக் பண்ணணும். அந்த டயபிட்டிஸ் வந்து
கண்ணுக்குள்ளே இருக்கிற ரத்த குழாயில் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். அப்போ அது வீக்காக கேட்க கண்ணுக்குள்ளே ப்ளீடிங் வரலாம், சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் மாதிரி ப்ளீடிங் வரலாம், இல்லையாண்டா பெரிய அளவுக்கு மாற்றம் கூட வரலாம். அப்போ அந்த அந்த மாற்றம் வரைக்குள்ள பார்வையில் கட்டாயம் வித்தியாசம் இருக்கும். அதே நேரம் ஆனால் நீங்கள் பயப்பட வேணாம். இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறதால கண்ணுக்குள்ள எல்லாருக்கும் ப்ளீடிங் வர வேண்டிய இல்லை. உங்களோட சுகர் அண்டர் கண்ட்ரோல்ஸில் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு மட்டும் அந்த கட்ராக்ட் சர்ஜரி செய்த அப்புறம் அவங்க போகிற ஒரு லென்ஸில் ஒரு கொஞ்ச காலத்தாலே ஒரு ஃபிலிம் மாதிரி ஒன்று டெவலப் ஆகுறது, அது வந்து பசிபிகேஷன் சொல்றது. அந்த ஃபிலிம் வரைக்க கூட பார்வையில வித்தியாசம் வரும். இப்ப அவ்வளவு நாளும் உங்களுக்கு கிளியரா இருந்துட்டு சில நேரம் எனக்கு தெரியாது, ஏன் கொஞ்சம் தான் இருக்கு வளர முதல் செய்வோம். பட் நல்ல பெனிஃபிட் அனுபவிச்சேன், வாசிப்பன் இருக்குல கூட வாசிப்பன், ரியலி அப்ரிஷியேட்டட் அந்த கேட்ராக்ட் சர்ஜரி. அப்ப என்ன சொல்ல, அதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் தானே சொன்னது என்ன? ஆமா டாக்டர், ஆமா அந்த ஒபாசிபிகேஷன் வந்து அவங்க லேசை போட்டு அது கூட கிளியர் ஆகுது. திருப்பி சர்ஜரி ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஒரு லேசர் ப்ரொசீஜர்லேயும் அந்த அந்த ஃபிலிமை எடுத்து விட்டுருவாங்க. அப்போ அதுக்கு பிறகும் அந்த கண்ணுக்கு பின்னால் ஏதாவது சேஞ்சஸ் வருதோ இல்லையோன்னு சொல்லி அந்த செக்கப்பில் தான் தெரியும். நீங்கள் கேட்டகளுக்கு இந்த டயபெட்டிஸ் வந்து கட்டாயம் பார்வையை பாதிக்கிறது, அது அதுதான் இப்போ நார்த் அமெரிக்காவில் லீடிங் காஸ் ஆஃப் ப்ரிவென்டபிள் பிளைண்ட்னஸ். அப்படி எங்களால் தடுக்கக்கூடிய ஒரு பிளைண்ட்னஸை அண்டா அதுன்ற காரணம் வந்து முதலாவது டயபெட்டிஸ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ் இல்லாதது, இப்போ நாங்கள் போய் செக் பண்ணுறது இல்லை தானே, அப்போ கட்டாயம் பண்ணி அப்போ அதுதான் அது ஒவ்வொரு வருடமும் செக் பண்ணுறதுக்குன்னு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் தாரது. ஆமாம், அது நல்ல விஷயம். அண்ணா என்ன அந்த அதே நோட்டில் ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நாங்கள் அவங்க எங்களுக்கு இன்சுலின் எடுக்க சொல்லி சொல்லினும் அதால் பெனிஃபிட் இருக்கா? ஏன்னா இந்த ஃப்ளக்சுவேட் வந்து அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் விளங்குதே இல்லை. அந்த ஏன் அப்படி நடக்குது? நல்ல கேப்சூல்ஸும் தெரியணும், டேப்லெட்ஸ் எடுக்கணும், ஆனால் லாங் டைம் என்றால் டயபெட்டிஸுக்கு அது ஃப்ளக்சுவேட் பண்ணிக்கு இன்சுலின் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணினோம். அது லாங் ரன்ல ஐஸுக்கு நல்ல தடுக்கிறது. இப்போ இந்த இன்சுலின் எஃபெக்ட், அந்த இன்சுலினை பற்றி நான் கதைக்கிறேன், அது உங்களோட ஃபேமிலி டாக்டர் டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்டின் அட்வைஸின் படி தான் செய்யணும். ஆனால் கண்ணில் அந்த ஃப்ளக்சுவேஷன் வரைக்குமா அது கட்டாயம் பார்வையை பாதிக்கும். மற்ற எவ்வளோ காலம் டயபெட்டிஸ் இருக்கோ அவ்வளோத்துக்கு பாதிப்பும் இருக்கும். இப்போ குறைஞ்ச காலத்து இப்போ 20 வருஷமாக இருக்கிறாக்களுக்கும் 10 வருஷமாக இருக்கிறாக்களுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கும். எங்களோட கண்ணுக்குள்ளே இருக்கிற பாதிப்பு லாங்கர் த டயபெட்டிஸ் வி ஹாவ் மோர் எஃபெக்ட் வி ஹாவ் இன் த பேக் ஆஃப் தி ஐ என்ன மாதிரி. நன்றி 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 ஆமாம் நன்றி குருபாதம் ஐயா. ஆமாம் நன்றி நன்றி. மிக விளக்கமாக துல்லியமாக விளங்கக்கூடிய வகையிலே இந்த மலர்விழி விளக்கமே சொல்லிக் கொண்டு வருகிறார். உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம், இந்த கனடிய மண்ணிலே பிறந்திருப்பீர்கள் நினைக்கின்றீர்கள், சிறிய வயதிலே வந்திருப்பீர்கள். இருந்த போதிலும் நீங்கள் மிக விளக்கமாக அந்த நேர்களை விளங்கக்கூடிய வகையிலே பாமர மக்களை சென்றடையக்கூடிய வகையிலே நீங்கள் விளக்கங்களை கொடுப்பது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. உங்களை ஒரு சிறியவர் போல எனக்கு தோன்றுகின்றது. இருந்த போதிலும் நன்றிகள். அடுத்ததாக இணைந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கின்றேன். வணக்கம். வணக்கம். மூவருக்கும் வணக்கம். இறுதி கட்டம் உங்களுக்கு முடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நான் இந்த இருந்த காலத்துல டாக்டர் சரதாசிங்க மட்டும் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபேமஸ் டாக்டர் இன் ஸ்ரீலங்கா. அவர் இருந்த காலத்துல இந்த ஆபரேஷன் செய்தது. ஆனா அவர் சில இதை சொல்லி தந்தவர், அந்த கண்ணில மசில்ஸ் இதன்ற அதுகள் மூவ் பண்றது பிராக்டிஸ் செய்யறதுக்கு பென்சிலோ பெயினாவில் அந்த கூர் முன்னுக்கு தாங்கி சைட்டுக்கு எடுத்து வட்டமா எடுத்து சைட்டிலுக்கு அப்படி இருந்த மூலம் அந்த அந்த கண்ணின் பிராக்டிஸ் செய்யலாம்ன்ற ஒரு கருத்தை சொல்லி இருந்தார். ஆனா அந்த நேரம் எங்களுக்கு அது தெரியாது அவருடைய அந்த பீரியட்ல. ஆனா அந்த பிறகு நான் இங்க வந்து செய்த பொழுது அதுல உண்மைகள் இருந்ததை அவதானிக்கேன். மற்ற இன்னொன்று, நாங்கள் கண்ணிலிருந்து மேலும் மேல் நோக்கி பார்க்கல, யோசனை முறையில ஒரு முறை இருக்கு, அது நீங்கள் ஆங்கில முறைக்கு அது சரியா தெரியல. மேலும் கீழுமாக பார்வையை பார்க்கறது, பிறகு சைட்டுக்கும் சைட்டுக்கும் பார்வை இதன்றது, மற்ற வட்ட வடிவில பார்க்கறது, மற்ற வட்ட திருப்பி வட்ட வடிவுக்கு எடுக்கிறது. அப்படி செய்து போட்டு கடைசியாக ரெண்டு கைகளையும் உறைஞ்சி போடணும், உள்ளங்கைகளை உறைஞ்சி போட்டு கண்ணுக்கு தண்ணியாக ஒரு குடிச்சி ஒன்று ஏற்படுறதை நான் அவதானிக்கிறேன். அது உண்மை, அது யுவாசனை. இதுல நான் சத்யானந்தாதுரக்கம் மற்ற ஈனிய டாக்டர் சத்யானந்தாண்டு இது முந்தியிருந்த சத்யானந்த யுவா சத்யானந்தாண்டு ஈனியவர்கிட்டையும் பழகினான். ஆனா உங்களுடைய கருத்து என்னென்று தெரியாது, என்னென்ன ஆங்கில கருத்த முறைக்கு மாறான ஒரு கருத்தை நீங்கள் ஆய்வு செய்யாம அதை சொல்ல முடியாது. அதனுடைய என்னுடைய
கருத்தை சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். குருவாதம் மற்ற மிஸ் குருவாதம் மிஸ் ஒளிபரப்பால் இயராஜ் அவர்களுக்கு இந்த விடயத்தை கொண்டு வந்ததுக்காக பாராட்டு தெரிவித்து குடவர்கள் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி ஐயா. அவர் வந்து சொன்ன விஷயம் வந்து இங்கே இங்கே ப்ராக்டிஸில் இருக்கிறது தான். என்னென்னா அந்த பென்சில் புஷ் அப்புன்னு சொல்லி சொல்கிறது. இப்போ ஒரு பென்சிலை வந்து தூரத்தில் அந்த பென்சில் கூறியிருக்கு தானே, அதில் தூரத்தில் ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு இங்கே எங்களோட மூக்களவுலேயும் அந்த ஃபோக்கஸ் மாறாமல் அந்த அந்த மேல் பக்கம் வந்து டபுளாக வராத வரைக்கும் கொண்டு வந்துட்டு எங்களை மூக்கு வரைக்கும் டபுளாக வராமல் பண்ணினா எங்களுக்கு அந்த கன்வர்ஜன்ஸ் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இப்போ தொடக்க காலத்தில் பென்சில் இல்லை தான் செய்தது, அதுவும் சின்ன வயசில் செஞ்சால் அந்த இப்போ சில பிள்ளைகளால் கண்ணை கிட்ட கொண்டு வரையலாம், சில பேரால் தூர கொண்டு வரையலாது. அப்போ அது வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரைக்கும் அது நல்ல எக்ஸசைஸ்ன்னு தான் காலங்காலமாக இருந்தது. ஆனால் நமக்கு முதற்கழிச்ச மாதிரி இந்த விஷன் தெரப்பி ஒன்று இப்போ வந்துட்டுது. இப்போ பென்சில் புஷப்பை விட எஃபெக்டிவான முறையில் செய்யலாம். இப்போ வேறு வேறு ப்ராக்ஸ்ட்ரிங்னு இருக்க ஒரு நூலில் வந்து சின்ன பந்தை கட்டிட்டு கிட்ட கொண்டு வரது, அதே நேரம் பின்னால் வேறு டார்கெட்டை வச்சு அந்த அவை அது வந்து நிறைய வித்தியாசமாக வந்து அது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி பென்சில் புஷப்போட ஒப்படைக்க இன்னும் பெட்டர் ட்ரீட்மெண்ட் வந்துடுது. ஆனால் ட்ரெடிஷனில் இங்கேயும் பென்சில் புஷப் இப்போ கூட இங்கேயும் பென்சில் புஷப் செய்ய சொல்லி சொல்கிற டாக்டர்ஸும் இருக்கணும். ஆனால் அந்த அது வந்து அதுதான் அந்த பேஸ் மாதிரி தொடங்கிய அதை ஞாபகப்படுத்தின. ஆமாம் ஆமாம். சிவராஜா மாஸ்டருக்கு நன்றிகளை கூறிக்கொள்வோம். அப்போ ஆங்கில முறையிலேயும் அதுகள் அப்படியான சில தகவல் அங்கே இருக்கத்தான் செய்கிறது. நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கூட மனசு நேரில் சந்திக்கின்றேன். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் மறுபடியும் பண்ணன் பேசுகின்றேன். என்னுடைய கேள்வி, கண்ணிலே தூசி விழுந்தால், கண்ணிலே அலர்ஜிக் வந்தால் நான் உடனே கண்ணை கசக்குகின்றோம். இந்த கண்ணை கசக்காமல் இருப்பதற்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் என்று நீங்கள் கூறுவீர்களா? கண்ணை கசக்குவதால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்றும் கூறுவீர்களா? நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இப்ப வந்து தூசி அதில் விழுந்தால் கவனமா இருக்கணும். என்ன என்ன விழுந்தேன்னு தெரியாம இருக்கேக்க ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்ண்டா கூடுதலா கண்ணை உடனே ஸ்கிராச் பண்ணாது. ஆனா இப்ப ஒரு லீஃபோ வெளியில போய்க்கல ஏதாவது விழுந்ததுண்டா அது நாங்க கேக்கல கண்ணுல முன்னுக்கு சர்ஃபேஸ்ல கோனியாண்டோட இருக்கு, அது ஒரு சாஃப்ட் டிஷ்யூ மாதிரி, அது வந்து ஸ்கிராச் ஆகினா சரியான ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். அப்ப கண் மணி என்று சொல்றோம். அந்த அந்த கண்ணுக்கு வெளியில இருக்கிற கிளியரான ஏரியா. ஆனா அது ஆனா கஷ்டம். இப்ப எங்கட உடன ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் வந்து கண்ணை கசக்குறோம் அந்த மாதிரி. பெஸ்ட் திங் வந்து குளிர்ந்த தண்ணியால கழுவணும், வாஷ் பண்ணணும். இப்போ அந்த ஒர்க்கில் அப்படி ஏதாவது நடந்தால் உங்களுக்கு கட்டாயமாக அந்த ஐ வாஷ் ஏரியா இருக்குது தானே, அதில் போய் நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணி கழுவணும். அப்படியும் இல்லை கண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் ஆப்டோமெட்ரிஸ்ட்டை போங்க, எங்களை மாதிரி ஒரு ஹாக்கிலிட்ட போய் இப்போ தச்சில கண்ணின் மேலே இருக்கிற லிட்ஸுக்கு கீழே ஏதாவது மாட்டுப்பட்டு இருந்தால் நாங்கள் அந்த லிட் அந்த ஐ லிட்ஸை ஃப்ளிப் பண்ணால் மட்டும்தான் நான் அதை ஃப்ளிப் பண்ணி வாஷ் பண்ணால் அது போயிடும். மற்றது ஈஸியாக நாங்கள் வந்து ஓவர் த கவுண்டரில் அந்த ட்ரை ஐ ட்ராப்ஸ் ஒன்று எடுத்து வந்து நீங்கள் கண்ணுக்குள்ளே போட்டு கொண்டு வந்தீங்கன்னா அந்த கண் வந்து குளிர்மையாகி அந்த கண் வந்து அராத்துறது எல்லாம் குறைஞ்சிரும். அலர்ஜி வரைக்குள்ள நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து எப்போவுமே அட்வைஸ் பண்ணுறது என்னென்னு சொன்னால் சரியான கன்சல்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஓவர் த கவுண்டரில் ட்ராப்ஸ் எடுத்து போடுறது நல்ல விஷயம் இல்லை. அலர்ஜி கண்டா கூட சாதாரணமான அலர்ஜி இப்போ கண் வந்து மெல்லசாக கடிக்குதுண்டா இப்போ குளிர்ந்த தண்ணியில் துவாயை நினச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு ஒத்தடம் குளிர்ந்த ஒத்தடம் மாதிரி கொடுத்தா அந்த கடி குறைஞ்சிடும். மற்ற ட்ரை ஐ ட்ராப்ஸ் அதுகள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அலர்ஜி தொடர்ந்தே இருக்குது, அது சீசனல்னு சொன்னால் எங்கிட்ட வந்து ஒருக்க செக் பண்ணால் அதை நாங்கள் பார்த்துட்டு ட்ராப்ஸ் கொடுக்குறது. அது அலர்ஜிக்கான ட்ராப்ஸ், அது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனாக இருந்ததுண்டா ஒருக்க போட்டால் அன்றைக்கு முழுக்க கீப் பண்ணும். அதை கவனம் சொல்லக்க ஞாபகம் வந்தது. முன்னம் அந்த ஊரில் கண்ணில் இப்போ அம்மா சொன்ன மாதிரி கண்ணில் தூசு அப்படி இதுவும் விழுந்தா நந்தியாவட்டம் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து அதால் எடுத்து ஒரு சொன்ன உத்தரம் கொடுக்குற மாதிரி அதால் ஒரு ஞாபகம் உண்டு. இதில் மட்டும் இந்த இப்போ நாங்கள் ஒரு கண்ணை அன்தானம் வழங்குறோம், அதில் கண்ணில் எந்த பகுதியை எடுக்கிறது? இப்போ என்ன என்ன இப்போ ஐ டொனேஷன் சொன்னால் ஆக்சுவலி கண்ணில் அது ரீசர்ச்சுக்கு எல்லாமே ரீசர்ச் நடந்துகிட்டுருக்குற பிரச்சனை என்னென்னு சொன்னால் நாங்கள் முதற்கட்சி மாதிரி அந்த கண்ணை மாற்ற இன்னும் நாங்கள் மாற்ற முடியாது. அப்போ கண்ணின் லென்ஸில் இருந்து அந்த கண்ணின் முன்பக்கம் கோனியான்னு சொன்னேன் அந்த டிரான்ஸ்பிளான்ட்டில் இருந்து அவங்க நிறைய ரீசர்ச் நடக்கிற கண்ணில் இருக்கிற பின்னால் இருக்கிற திரு ரீசர்ச்சுக்கு பாவிக்கிறது வேறு, மற்ற லென்ஸ் எடுத்து வைக்கிறது கோனியாண்ட அந்த சர்ஃபேஸில் இருக்கிற கோனியா டிரான்ஸ்பிளான்ட் இப்போ நாங்கள் ஐயை டொனேட் பண்ணினா எங்களோட பகுதியிலிருந்து எடுக்கிறது கோனியா.
கோனியா மற்றும் லென்ஸ் என்ன என்ன யூஸ்வலி சாரி லென்ஸ் கூடுதலாக இல்லை கோனியா தான் கூடுதலாக டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. மற்றது அந்த திரைகள் வந்து ரீசர்ச்சுக்காக யூஸ் பண்ணுறது. ஆனால் அது கட்டாயம் நான் நீங்கள் அதை கொண்டு வந்தது நல்ல விஷயம். கண் தானம் வந்து முக்கியமானது. அது வந்து இன்னொரு ஆளுக்கு அதால் பார்வை வரும் என்று சொன்னால் அது அது பெரிய விஷயம். நாங்கள் பார்க்காட்டியும் மற்றவர்கள் யாரோ நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். உலகத்திலேயே கண் தானம் கூடிய இடம் இலங்கை. அது கம்பகால தான் அந்த ஐ பேங்க் இருக்கிறது இலங்கையில. இலங்கையில கூடுதலாக இன்றைக்கும் வெளிநாடுகளில் கண்கள் ஏதாவது உடனடியாக இலங்கை தான் அதை அனுப்பி வைக்கிறது. ஆனா இலங்கையில இந்த கண் தானம் செய்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள். புத்த பிக்குகள் எல்லாம் நிறைய கண் தானம் செய்கிறார்கள். அந்த கண் தானம் அது ஒரு புத்த கண்ட்ரியா இருக்கிறதால அந்த கண் தானம் இது வந்தது எனக்கு தெரியவில்லை. அங்க புத்திசம் ஹிந்துசம் எல்லாம் இருக்கிறது. ஆனா நிறைய பிக்குகள் நிறைய கண் தானம் செய்கிறார்கள். ஆனா இந்த கண் தானம் உலகம் முழுக்க இடமும் வர எல்லாம் பொடியில் இருக்கிற ஓகன் டொனேஷன்ஸ் எல்லாம் நானே என்னுடைய உடம்பு முழுக்க ஓகன் முழுக்க டொனேட் பண்ணி தான் நானும் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது மலர்வழி இவர்கள் கதைத்த பொழுது தான் எனக்கு அந்த இலங்கை தான் இதன் முன்னோடியும் முன்னணியாக இருக்கிறதுன்றது. நான் ஒரு ஆய்வாளர் ஒரு தொகுப்பாளரை நான் பக்கத்திலே வைத்திருப்பதிலே உண்மையிலே பெருமை அடைகின்றேன். உடனுக்குடன் அந்தந்த பகுதி தகவல்களை எடுத்து வருவார். ஃபேக்ஸ் எல்லாமே மற்றது. அவர் ஒரு கேள்வி கேட்டு என்ன கண் கசக்கிறதால ஏதாவது ப்ராப்ளம் உண்டு? சின்ன பிள்ளைகள் கண் கசக்கிறது வந்து தவிர்க்கணும். என்ன அது சின்ன பிள்ளைகள் கசக்கினோம்னா அந்த முன்னிலை இருக்கிறது வந்து தின்னாகிற ஓவர் டைம் தொடர்ந்தே செய்தால் அதில் அந்த ஸ்கார் மாதிரி தின்னிங் மாதிரி வாரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கண் கசக்கினம் பிள்ளைகள் என்று சொன்னால் வீட்டில் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அலர்ஜி இல்லை பார்வை கிளியர் இல்லாதபடியா அப்போ கட்டாயம் கொண்டு போய் செக் பண்ணுங்க. அது உங்களோட ஆப்டோமெட்ரிஸ்ட்டை நீங்கள் போய் செக் பண்ணுறது கட்டாயமாக முக்கியம். என்னிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது. எவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை இந்த கண் பரிசோதனை செய்ய வேண்டும்? வயதுக்கு வயது இது வித்தியாசப்படுமா? இது பற்றி சற்று கூறுவீர்களா? நான் நோட்டில் கொண்டு வந்த விஷயத்தில் உண்டாது. 19 வயசுக்கு கீழே கட்டாயமாக எவ்ரி இயர் ஒரு வருஷம் கண்ணில் பார்வையில் பிரச்சனை இருக்கோ இல்லையோ நாங்கள் சொல்கிறது. ஏன்னா அவை வளரக்குள்ள சேஞ்சஸ் வரும், அது கண்ணிலையும் வரும். அப்போ அது கட்டாயமாக செக் பண்ணணும். அதுக்கு ஓஹிப் கவர் பண்ணுது. அதுக்கு பிறகு இப்போ கான்டாக்ட் லென்ஸ் போடுறாக்கள் இருக்கணும்டா இட அந்த 65 வயசு வரை கான்டாக்ட் லென்ஸ் போடுறாக்கள். மற்ற ஃபேமிலியில் யாருக்காவது ஐ டிசீசஸ் இருந்தால் இப்போ ரெட்னல் டிட்டாச்மெண்ட் அந்த மாதிரி கண்ணுக்குள்ள பிரச்சனை ஃபேமிலியில் இருந்தால் அந்த மாதிரி ஆக்கள் எவ்ரி இயர் செய்யணும். மெட்டாக்கள் எவ்ரி 2 இயர்ஸ் செய்தாலே காணும்னா பெரிய பிரச்சனை இல்லைன்னு ஒருக்கா செக் பண்ணி பெரிய பிரச்சனை இல்லைன்னா எவ்ரி 2 இயர்ஸ் நாங்கள் கூப்பிடுனாங்க. அதே மாதிரியான டயபிட்டிஸ் இருக்கிறாக்க கட்டாயம் அட்லீஸ்ட் எவ்ரி இயர். வேறு ஏதாவது வருத்தம் இப்போ ஆர்த்ரைடஸ் ரூமட்டாய்டு ஆர்த்ரைடஸ் வந்து அப்படி இருந்தால் எம்எஸ் அப்படி ஏதாவது இருந்தால் அவே அதையும் எவ்ரி இயர் செக் பண்ணணும். ஏன்னா அது கண்ணில் பாதிப்பை கொண்டு வரும். சில மெடிக்கேஷன்ஸ் வந்து ஆர்த்ரைட்டிஸுக்கு யூஸ் பண்ணுற மெடிக்கேஷன் கண்ணில் பாதிப்பை கொண்டு வரலாம். அவையெல்லாம் அவை ஃபேமிலி டாக்டர்ஸே சொல்லுவேணும். அப்படி போச்சு செக் பண்ண சொல்லி அவை சொல்கிறத கேட்டு கட்டாயம் செக் பண்ணணும். 65 வயசுக்கு பிறகு அகேன் ஒவ்வொரு வருஷமும். ஆனால் அதுக்கு முதலே ஏதாவது வருத்தங்கள் இருந்தால் வெளியாகவே நாங்கள் சொல்லுவோம். கண் பரிசோதனை எவ்வளவு முக்கியம். ஆமாம் ஆமாம் ஆமாம். நன்றி விளக்கமாக அந்த விடையை தந்தமைக்காக. ஒரு விளம்ப ஒரு இடைவெளி என்று எடுத்துக்கொள்ள you
மீண்டும் நாங்கள் டாக்டர் மலர்வழியுடனும் குருபாதம் ஐயாவுடன் இணைந்து கொள்கின்றோம். என்னிடம் இன்னொரு கேள்வி இருக்கின்றது, இந்த லேசர் சர்ஜரி செய்பவர்கள் அவர்களுக்கு நீடித்த நிவாரணம் என்ற ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த லேசர் செய்த சர்ஜரி மூலமாக தொடர்ச்சியாக அவர்களுக்கு பார்வையை தெளிவாக பார்க்கக்கூடியதாக அல்லது ஒரு நீடித்த நிவாரணம் பெறுவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கா என்பது தான் என்னுடைய கேள்வி. அந்த தொடக்க நேரத்தில் வந்து லேசர் வந்து அவைக்கு நல்ல விஷனை தான் கொடுக்கும். அது சரியான இடத்துல செய்யக்கல. நாங்கள் எங்கே சர்ஜரி செய்கிறோம்ன்றது சரியான கன்சல்ட்டோடு தான் செய்யணும். அது பாதுகாப்பான முறையில் செய்யக்க பார்வை கிளியராக வரும். ஆனாலும் ஓவர் டைம் வந்து அந்த நம்பர் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கூடுதலாக இப்போ செய்கிற இடங்களில் வந்து லைஃப் டைம் வாரண்டியோ 15 வருஷத்துக்கு ஏதாவது சேஞ்ச் வந்தால் அவங்க திரும்பி போய் செய்யலாம். இப்போ திரும்பி போய் அது இந்த டிஷ்யூவை ரீஷேப் பண்ணுற மாதிரி தானே. ஸோ அப்போ அவங்க திரும்பி போய் உங்களுக்கு நீங்கள் திருப்பி பே பண்ணாமல் இந்த லேசர் செய்த அப்புறம் ஒவ்வொரு வருஷம் கன்செக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களும் அந்த வாரண்டியோட திருப்பி அதை என்ஹான்ஸ் பண்ணுவினம். ஆனால் அந்த 40 வயசுக்கு பிறகு வர கிட்ட பார்வை சேஞ்ச் இருக்கிறதில்ல, அது வரும். அது லேசர் செய்தாலும் அந்த அந்த வயசு வரைக்கும் அந்த பிரச்சனை வரும். அந்த அந்த பிரச்சனை வரும். ஆனால் அந்த அந்த கொஞ்சம் காலத்துக்கு அவை ஒரி பண்ணவே தேவையில்லை. சரியான முறையில் செய்தால் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதுனால அதால் ஒரு வேறு பிரச்சனைகள் வந்தால் அப்படின்னா கூட சரியான இடத்தை செய்தால் அவங்க அவை வந்து என்ன செய்ய முடியுமோ செய்வினம். ஆனால் அந்த கண்ணாடி இல்லாமல் கான்டாக்ட் லென்ஸ் இல்லாமல் அவையால் பார்க்க முடியும். நன்றி நன்றி. என்னிடம் நிறைய கேள்விகள் இருந்த போதிலும் உங்களிடம் இருந்தபோதிலும் உங்களிடம் நான் தொடர்ச்சியாக பேச முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றேன். நேரடியாக அந்த மில்லன் சர்ச்சில் இருந்து அந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வருவதற்காக இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிகள் வானிலை வர இருக்கின்றது. உண்மையிலேயே நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் இன்னொரு தடவை நிச்சயமாக அந்த இந்த நிகழ்ச்சியை நான் வானிலையில் கொன்ற விரும்புகின்றேன். நாங்கள் குருபாதம் ஐயா உங்களுடன் தொடர்பு கொள்வார். நிறைய நேர்கள் நிறைய கேள்விகளுடன் இருப்பார்கள் என்று எத்தனை நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம். 12 மணிக்கு நாங்கள் இந்த தேவாலய நிகழ்ச்சிகளை வானிலைக்கு எடுத்து வருவதாக. எனவே தான் இன்றைய தினம் தொடர்ந்து உங்களுடைய நிகழ்ச்சியை எடுத்து வர முடியவில்லை. மன்னிக்க வேண்டும். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இந்த வானிலைக்கு வந்து நேரடியாக இந்த நிகழ்ச்சியை தந்தமைக்காக உங்களுக்கு ஆலயத்தின் ஐ மீன் என்னுடைய கலையத்தின் சார்பில் ஆலயம் சம்பந்தமாக இருந்தபடி ஆலயம் வருகின்றது. கலையத்தின் சார்பிலேயும் நேர்கள் சார்பிலேயும் பத்திரிகை பெருமக்கள் சார்பிலேயும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு குருபாதம் ஐயாவுக்கும் நன்றிகளை கூறி இந்த நிகழ்ச்சியிலிருந்து இன்றைய தினம் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் ஜெயராஜ். இதுவரை எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கமும். மலர்வழி அம்மா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்திருக்கிறார். மிக நல்ல தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் அவர் உரையாடுகின்றார். பல நேயர்களுக்கு அவங்களுடைய விளக்கம் சென்றடைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஆனால் மீண்டும் ஒரு தடவை நாங்கள் மலர்வழி அம்மா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் இணைத்து கொள்ள விரும்புகின்றேன். ஆனால் எப்பொழுது என்று சொல்ல முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் போன தடவை நான் இந்த வானொலியில் சொல்லியிருந்தேன், இந்த கிழமை ஹாப்பி புடாவை பற்றி நான் ஐயாருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லி இன்று பேசுவேன் என்று சொல்லியிருந்தேன் நான். எனவே நான் அடுத்த தடவை அந்த நேயருடைய வேண்டுகோளுக்கும் பொதுவானாங்கள் வேண்டுகோளுக்காகவும் ஹாப்பி புடாவை பற்றி அடுத்த தடவை அடுத்த வாரம் நான் அதை பேச இருக்க. உங்களுடைய ஆய்வின் பதிவு ஒன்று கூட அங்கே தினகரன் மலர்வழியமாக நான் உரையாடி அவள் எப்படியும் வெகு சீக்கிரம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கொண்டிருவேன். ஏனென்றால் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி முற்று பெற்றது என்று நான் சொல்ல முடியாது. நன்றி ஐயா. நன்றி சார். இப்போ என்ன எங்கள் கூப்பிட்டதுக்கு நீங்கள் எனக்கு இந்த கேள்வி பதில கொஞ்சம் ஈஸியாக்கிட்டீங்க. நீங்கள் கம்ஃபர்டபுளாக கதைச்சபடியாக இப்போ இந்த எங்களுக்கு கண் வந்து எவ்வளோ முக்கியம், அதை கேர் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்ன்றது வந்து நாங்கள் ஒரு அந்த ஃபீல்டில் இருக்கிற நாங்கள் சொல்லணும்ன்றது காரணத்துக்காக நான் வந்தேன். இன்னும் நீங்கள் இப்படி இன்வைட் பண்ணதுக்கு நன்றி. என்ன நான் திரும்பவும் வேறு நீங்கள் ஸ்கெட்யூல் பண்ணுங்க. ஓகே. நன்றி நன்றி எல்லோருக்கும். நன்றி.